கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதி முதல் ஜெபத்தை குறித்து தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்து வந்தார். அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தினார். சொல்லுங்க, யாருக்கு ஜெபத்தெல்லாம் பார்த்தோம்? ஆபிரகாமின் ஜெபம், ஆபிரகாம்னா அடுத்து ஈசாக்கு யாக்கோபு வர ஸ்பீடாக போயிடும், அடுத்து வண்டி கொஞ்சம் ஸ்லோவாகும். அடுத்து அப்படியே தாவீதின் ஜெபம், எலியாவின் ஜெபம், கிதியோனின் ஜெபம், யோசுவாவின் ஜெபம், ஆசாவின் ஜெபம், யாவேசின் ஜெபம், அக்சாலின் ஜெபம், நெகேமியாவின் ஜெபம், பவுலின் ஜெபம். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்? வேற உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற ஜெபம் பரமண்டல ஜெபம். ஹல்லேலூயா. பரமண்டல ஜெபம் எங்களுக்கு தெரியாதா? அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா இப்ப காணாம சொல்லணும். நாங்கள் ஒரு ஆர்சி ஸ்கூலில் தான் படித்தோம். அதனால் அந்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க. கர்த்தர் இழுத்து கொண்டு வந்த கூட்டத்துக்காக ஆமே. கர்த்தர் உங்களை இழுத்து கூட்டத்தை பார்த்தீங்களா, இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா ஆமே. அவர் இழுத்து கொள்ளாம வர முடியாது. கர்த்தர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமென். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா? பைபிள் இருக்கவங்க எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க ஸ்கிரீனை பாருங்க. ஆமென், சேர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா 11 எடுத்துட்டீங்களா? அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஹல்லேலூயா. நல்ல அருமையான பிரேயர். இயேசுவின் இடத்துல சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுங்கன்னு கேட்கும்போது, கர்த்தர் நீங்கள் ஜெபம் பண்ணுகிற போது, இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்கிறது நீங்கள் ஜெபம் பண்ணுகிற விதமாவது, உங்க பிரேயர் இந்த டைப்ல இருக்கட்டும், இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கன்னு இல்லை, இந்த விதத்தில் இந்த மாடலில் உங்கள் ப்ரேயர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுக்குறார். தம்மிடத்தில் வந்தவர்களுக்கல்ல கர்த்தர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தது, தம்மிடத்தில் கேட்டவர்களுக்கு. தம்மிடத்தில் வந்தவர்களுக்கு சொல்லுகிற உபதேசத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் ஜெபிக்க வேண்டிய விதத்தை ஜெபிக்க விரும்புகிறவர்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறார். ஏன்னா ப்ரேயர் டீச்சிங்கை எல்லாரும் கேட்கலாம், எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ண முடியாது, ப்ரீச் பண்ணுறவங்களுக்கும் ப்ரேயர் பண்ண முடியாது. அப்போ ஜெபிக்க தேவன் யாருக்கு, அப்போ தேவன் எனக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கணும்னா நான் கேட்கணும், எனக்கு ஜெபிக்க சொல்லி கொடுங்கப்பா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும். நன்றாய் போதித்து நடத்துவார். நன்றாய் இன்னைக்கு பல மணி நேரம் ஜெபிக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆரம்ப ஜெப வாழ்க்கையை கேட்கணும். உங்களுக்கு ஒருத்தங்க உங்கள் கூட ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ப்ரேயர் லைஃப் உங்களுக்கு தெரியுது, இவங்க நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ அவர்களுடைய ஆரம்ப ப்ரேயர் லைஃபை கேட்டு பார்க்கணும். கேட்டு பார்த்தா நம்ம எந்த ஆரம்பத்தில் இருக்கிறோமோ அங்கே தான் இருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து அதுக்கு கீழே இருப்பாங்க. சிலருக்கு எப்படி ஜெபிக்கணும், எங்கே தொடங்கணும், எங்கே முடிக்கணும்னே தெரியாது. சில தாயார் இல்லை
சில ஆவிக்குரிய தாயாரெல்லாம் இருப்பாங்க, அவங்களை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க, எழுத படிக்க தெரியுமே கேட்ட தெரியாது, ஆனால் அவங்க ஜெபிக்க ஆரம்பித்த ஒரு அனல் இருக்கிறது நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆமென். இந்த ஜெபத்தில் இருக்கிற வல்லமை, ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே ஜெபிக்கணும், அதாவது பேசாமல் உறவில் நிலைத்திருக்க முடியாது, எந்த பேச்சும் இல்லாமல் உறவில் நிற்க முடியாது, நிலைத்திருக்க முடியாது. இதை முதல்ல சபை வந்து உணரணும், சபை நல்லா உணரணும். ஆமென். என் அதான் இந்த உறவு, அது இந்த ஜெபத்தில் முதல் பாயிண்டே அதான். இப்போ தேவன்கிட்ட கேட்குறாங்க, நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படி கேட்கும்போது, அதற்கு அவர் எதற்கு அவங்க கேட்டதுக்கு பதில் ஜபிக்க சொல்லி கொடுக்கிறார். நான் வேறொரு ஜபம் தான் இன்னைக்கு காலையில் எடுத்து எழுத ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் இதன் மேலே ஒரு நாட்டத்தை அப்படி ஒரு ஈர்ப்பை கொடுத்துட்டே இருந்தார். இப்போ ஆண்டவர் இதை குறித்து நிறைய வாட்டி பேசியாச்சு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இப்போ இன்னைக்கு ஆண்டவர் இதில் ஏதோ சில காரியத்தை நம்ம இடத்துல சொல்ல விரும்புகிறார். இந்த பரமண்டல ஜபம், லார்ட்ஸ் ப்ரேயர். ஆமாம், ஆனால் இது உண்மையிலே லார்ட்ஸ் ப்ரேயரான்னு கேட்டால், ஏசு இப்படி தான் ஜெபம் பண்ணியிருப்பாரான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா அவர் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியோன்னு, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியோன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாங்க. இயேசுவின் இடத்துல ஒரு பாவமும் இல்லை. அப்போ இயேசு இந்த ப்ரேயரை நாம் செய்ய நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆமாம், நம்ம ஆனால் அதுக்கு பேர் என்ன வைக்கிறோம், அவருக்கு பேரை வச்சுட்டு அவர் செய்யட்டும். ஆமாம், நம்ம இந்த ஃபஸ்ட்டு சொல்லும் போதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு வரோம். இந்த எங்கள் கடனாளிகளுக்கு அந்த இடத்துல வரும்போது நாம் மாற்றி எழுதுவோம், ஆண்டவரே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்காட்டியும், எங்கள் கடன்களை எங்களுக்கு. அப்படி ஜெபிக்கிற அநேகர் உண்டு. நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, ஆரம்பத்தில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பதை காட்டிலும் அதிகமாய் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதிலிருந்து ஒரு எழுத்தை நாம் எல்லாம் எவ்வளோ பைபிள் தனித்தனியாக எழுதி வச்சுருக்கோம் தெரியுமா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ தேவன் கற்றுக் கொடுக்குறார் இந்த பரமண்டல ஜபத்தை ஏழாக பிரித்து உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. முதலாவது கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேங்கிறார். ஆமென். ஆண்டவர் தம்முடையவர்களுக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் முதல்ல முன்வைக்கிற காரியமே உறவை தான் முன்வைக்கிறார். ஆமென். நீங்கள் பெரிய பரிசுத்தவானாக இருக்கலாம், பெரிய பரிசுத்த வாட்டியாக இருக்கலாம், ஆமாம், எந்த பாவம் செய்யாத சுத்தமானாக இருக்கலாம், உத்தமர்களாக இருக்கலாம், இது எல்லாத்த விட மேலானது உறவு. உறவு, இந்த உறவு என்பது, ஆமாம், இந்த இளையகுமாரன் தகப்பனிடத்தில் வர என்ன ரீசன் தெரியுமா? உறவு ஒன்று தான் ரீசன், வேற எதை வச்சு வர முடியும் அப்பா கிட்ட? நீ கிருபாசன தண்டையில வான்னு கூப்பிடுறாருல, எதை வச்சு நம்மால போக முடியும்? பிரதிஷ்டை பண்ணப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட பிரதான ஆசாரியனே டவுட்ல தான் உள்ள போவான். அதனால அவன் இடுப்புல ஒரு கயிறு இல்ல காலில் ஒரு கயிறு கட்டி விட்டுருப்பாங்க. எதுக்கு என்ன, கொஞ்ச நேரம் ஆகி ஆள் வரலன்னா அங்க என்ன விழுந்துட்டு, அடி விழுந்துட்டு. பிரதிஷ்டை பண்ணப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட, நியமங்களில் ஒன்றும் தவறாத, ஏன்னா உள்ள அடி இருக்குன்னு தெரிஞ்சினாலே வெளியே இருக்கவன் அழகா இருப்பான். ஆமே. ஒரு சர்ச்சு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒருத்தர் பாஸ் போன வாரம் வராதவங்களை பெரம்பு வச்சு அடி அடி நடிக்கிறார். ஆமே. சில வீடியோ பார்த்துட்டு விட்டுருவேன், ஆனால் இந்த வீடியோ ரெண்டு மூணு வாட்டி பார்த்தேன். ஏன்னா பைபிளை பெரும்பை கையாளாதவன். நான் உங்களை நேசிக்கிறேன், மிகவும் நேசிக்கிறேன். உள்ள அடி விழுன்னு தெரிஞ்சா வெளியே இருக்கவன் அசால்ட்டாக போவானா? இல்லை, அவ்வளோ தன்னை காத்து சுத்திகரித்து அதுக்கப்புறமே டவுட்டில் போகிறான்.
இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனிடத்துல நீங்களும் நானும் நெருங்கணுங்கிறதுக்காக சிலுவையை தூக்கி தோள்ள வச்சார். தோள்ள வச்சுட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ரூசில் கண்டு ஞானின் ஸ்நேகத்தே ஆழமார்ந்த நின் மகா தியாகத்தே பகரம் எந்தோ நல் நல்கும் ஞானினி ஹிருதயம் பூர்ணமாய் நல்கும் தாதனே. ஆமென். அந்த உறவை அவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். உறவை முன்வை, இந்த உறவுல வாங்குறார். வேற நீ எதை கொண்டு வந்தாலும் அதை வச்சு உன்னால ஒன்னும் வாங்க முடியாது. சபையே இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஆண்டவரை தசாபாகம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து வாங்க முடியுமா? நம்ம பல காரியத்தை முன்வைத்து வாங்க பார்க்கிறோம் ஆண்டவர்கிட்ட. மீதி காரியங்களை முன்வைத்த கேரண்டி கிடையாது. நமக்கு நம்முடைய நீதி அழகா இருக்கலாம், ஆனால் அவருக்கு அழுக்காயிட்டு அதை வச்சு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனா ஒரு காரியத்தை முன் வைத்து வாங்கலாம், கேரண்டி. என்ன காரியம் தெரியுமா? உறவு. உறவு இளைய குமாரன் தகப்பனிடத்திலே வர்றதுக்கு ஒரே ரீசன் தான் இருந்துச்சு. ஒரே ரீசன் தான் இருந்துச்சு. என்ன ரீசன்? அப்பா. என்ன வச்சு வாங்க முடியும்? அவன் வாராங்க. சரி, பிள்ளைங்கிற அடையாளத்தில் ஒன்று கூட கிடையாது. பிள்ளைங்கிற அடையாளம் இப்பொழுது அவன்கிட்ட என்ன மட்டும்தான் இருக்கு தெரியுமா? என்ன மட்டும்தான் இருக்கு சொல்லுங்க. ஏன்னா தகப்பன் கொடுத்த எல்லாத்தையும் இழந்துட்டான். வஸ்திரம் போச்சு, மோதிரம் போச்சு, பாதரட்சம் போச்சு. இப்போ பிள்ளைங்கிற அடையாளம் ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கு அவன்கிட்ட. என்ன இருக்கு? இது யாரோ சொன்னீங்களே. பிள்ளைனால தான் உறவு. பிள்ளைங்கிற அடையாளம் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ரத்தம். ரத்தம் ரத்தம் மட்டும்தான். சில பார்த்துருக்கீங்களா? இதுதான் இது என் பிள்ளை பிள்ளைன்னு சில கோர்ட்லலாம் கேஸ் போடுவாங்க. கடைசியில் எதில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க தெரியுமா? பிளட். வேற எதை வச்சு? வஸ்திரத்தை வச்சா வஸ்திரம் போயிட்டு அவன் இழந்துட்டான். அதிகாரத்தை வச்சா மோதிரத்தை வச்சா அதுவும் போச்சு. பாதரட்சம் எல்லாம் போச்சு. வந்து நிற்கிறான். நீ பிள்ளைங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சுருக்க? இங்கே பாருங்க, ஐடி கார்டு, இங்கே பாரு லைசன்ஸ், ஆதார் கார்டு. எதுங்க? ஒரே ஒரு உறவு. அவனுக்கு தெரியுது எனக்குள்ள ஓடுற ரத்தம் என் அப்பா ரத்தம். நீ உன் வெளியே இருக்கிற அழுக்கை பார்த்தால் உன்னால நெருங்க முடியாது. உள்ள ஓடுற ரத்தத்தை பார்த்தா ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் போகலாம், நான் போகலாம், நான் போகலாம். அண்ணங்கிட்ட போகல, அண்ணங்கிட்ட போகல, வேலைக்காரங்க கிட்ட போகல. இப்போ அவன் வர்றதுக்கு தகப்பனிடத்துல மட்டும், அந்த வீட்டில் மட்டும் அவங்க அப்பா இல்லைன்னா அவங்க அண்ணங்கிட்ட போயிருக்கவே மாட்டான். ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டான். உரு குலைந்தவன், அடையாளத்தை தொலைத்தவன். ஒன்னே ஒன்று இருக்கு, அப்பா பிள்ளைங்கிறத உறவு. ஆமே. உறவை முன்வைத்து ஜபிக்கணும். அக்சால் உறவை முன்வைத்து அப்பா கிட்ட கேட்கிறான். இப்போ வறட்சியான நிலத்தை எனக்கு கொடுத்தீங்க, ஏன்னா ஏன் அப்பா நான் கேட்கலாம், இது எனக்கு வர வேண்டியது. அப்படி கேட்க முடியாது. இது என்னுடைய அப்பா, அப்படி கேட்கலாம். ஹல்லேலூயா. ஜபிக்கும்போது இந்த உறவை முன் வைக்கணும். ஆமே. உறவை முன்வைத்து பழகணும். உறவை முன்வைத்து பேசணும். அப்பா பிள்ளைக்கு எந்த காண்டாக்டும் இல்லைன்னா அந்த பிள்ளை வாயத்திலிருந்து அப்பான்னு கூட சொல்ல வராது. நேற்று ஒரு சகோதரன், ஒரு தம்பி வந்தாப்புல. அந்த தம்பி ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங் ரெண்டாவது நாளாக அதோ அட்டன் பண்ணியிருக்கும் போது அன்னைக்கு தான் ஆண்டவர் வந்து ரெண்டாவது நாளாக மூணாவது நாளாக நொறுக்கி நொறுங்குண்டு மூணாவது நாளாக அப்படி நொறுக்கி உள்ள வாசம் பண்ணுகிறார். செய்தி கேட்டுட்டு போகிறான். அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு
ஆக்சிடெண்டில் இடுப்பு எலும்பு வந்து கொஞ்சம் டேமேஜ். ஆமாம், அவன் சொல்கிறான், பஸ் நான் 3 மாதமாக எங்கள் அப்பாட்ட பேசவே இல்லை பேசவே இல்லை. ஆனால் அன்னைக்கு எங்கள் அப்பா விழுந்தாங்களோ இல்லையோ என்ன நொறுக்கிட்டார். அதுக்கப்புறம் போயிருந்து அப்பான்னு கூப்பிட்டேன், அப்பாட்ட பேசினேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறான். ஆமாம், அப்பா இருக்கிறார், பிள்ளை இருக்கிறார், ஆனால் இந்த 3 மாதமாக எந்த காண்டாக்டும் இல்லை. ஒரு காரியத்தை தேவன் அனுமதித்து அந்த உறவை ஆண்டவர் புதுப்பிக்கிறார். அந்த உறவை புதுப்பிப்பதின் அடையாளம் தான் வஸ்திரம்லாம் ஆழ்ந்த வேலை வருங்க. முதல்ல தகப்பன் ஓடி போய் பிள்ளைய கட்டி பிடிக்கிறார். வஸ்திரம் கொடுத்துட்டு கட்டி பிடிக்க வேண்டியதுதானே, பாதரட்சை கொடுத்துட்டு கட்டி பிடிக்க வேண்டியதுதானே. உறவு அப்புறம் தான் உதவி. ஆமே, அவன் வந்ததே இந்த வேலைக்காரங்க கூட்டத்தில் வச்சு எனக்கு சாப்பாடு போடுங்க, இதுக்கு தான் வந்தான். ஆனால் முதல்ல உறவு, உறவு. தேவ சமூகத்தில் வரும்போது முதல்ல அவர் எதை புதுப்பிப்பார் தெரியுமா? அந்த உறவு. இப்போ ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் நான் கேட்கிறேன், நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? இந்த கேள்விக்கு நமக்கு முதல்ல பதில் தெரியணும். இந்த கேள்விக்கு நம்மிடத்துலேருந்து சரியான பதில் வரலன்னா நம்முடைய முதல் ஃபோக்கஸே இந்த உறவில் தான் இருக்கணும். என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யண்டா, அவரிடத்துல வா, அவர் செய்வார். அவர் தான் செய்கிறார். என்ன செய்கிறார்? ஓடி போய் கட்டி அணைத்து. அந்த வசனத்தை வாசிங்க, லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இவன் செய்தது ஒன்னே ஒன்னுதான், எழுந்து ரெடியாகி தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பன் செய்தது மீதி எல்லாமே தகப்பன் செய்தது தான் ஆண்டவர். அதுக்கு தான் முதல்ல சொல்லுங்க, முதல்ல எனக்கு தேவை உறவு, அப்புறமா தான் உதவி. நம்ம எல்லாருமே அந்த உதவி வர உதவி வர ஒத்தாசை வர பார்த்துட்டு இருக்கோமே, உறவு வர பார்க்கிறோமா? உறவு, எனக்கு உறவாடணும். இனிய நான் சாப்பாட்டுக்காக மட்டும் உங்ககிட்ட வரக்கூடாது, ஏதோ ஒரு நன்மைக்காக மட்டும் வரக்கூடாது, அப்பத்துக்காக மட்டும் வரக்கூடாது, சுகத்துக்காக மட்டும் வரக்கூடாது, அற்புதத்துக்காக மட்டும் வரக்கூடாது. எதுக்காக நான் எழுந்து புறப்பட்டு வருகிறேன் தெரியுமா? அப்பா எனக்கு நீங்க வேணும். ஆமென், எனக்கு நீங்க வேணும். ஹல்லேலூயா. அந்த உறவை அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். உதவாத என்னில் நீர் உறவா, அதுதாங்க, இதுதாங்க, இதுதான் ஒரு தேவப்பிள்ளை நஷ்டப்படக்கூடாத. நம்ம வாழ்க்கையில எல்லாம் இருந்து தேவனோடு உள்ள உறவு நஷ்டம் ஆயிட்டுன்னா இருக்கிற அனைத்தை வைத்தும் நம்மளால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்மளை வச்சு சிலர் வேணா வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒரு தேவப்பிள்ளை வாழ்க்கையில எனக்கு என் மனைவியோடு, என் பெற்றோரோடு, என் பிள்ளையோடு இருக்கிற உறவை விட அவரோடு இருக்கிற உறவு என்பது, இந்த உறவை இந்த என் குடும்பத்தோடு நான் வைத்திருக்கிற உறவில் ஒரு ஏணி வைத்தா கூட அவரோடு இருக்கிற உறவு எட்டாத அளவுக்கு அது உயரத்தில் இருக்கணும். அப்போதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு நிற்க முடியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. எனக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தின் மேலே நான் வச்சிருக்கிற நேசம், அந்த உறவு, அதில் ஒரு ஏணி வச்சு அவரோடு இருக்கிற உறவு, இதுக்கு நேராக வச்சா கூட அந்த ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு கம்பேர் பண்ணவே கூடாது. எனக்கு ஆண்டவரை பிடிக்கும், என் மனைவியை பிடிக்கும், என் பிள்ளை, அப்படி அல்ல. இவங்களுக்கு யாரை பிடிக்கும்? இவங்களுக்கு பிடிக்கும். அப்போ அவரை பிடிக்காதா? அந்த இந்த லிஸ்ட்லேயே அவரை வைக்கக்கூடாது. அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் எனக்கு எல்லாம்.
எனக்கு என் மனைவியை பிடிக்கும், எனக்கு என் பிள்ளையை பிடிக்கும், எனக்கு என் பெற்றோரை பிடிக்கும், எனக்கு என் சகோதரர்களை பிடிக்கும். அவரை குறித்து சொல்லணும்னா எனக்கு என்னை விட அவரை தான் பிடிக்கும். ஆமா, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. ஆமே, ஆமே. ஒரு வாட்டி, ஆமாம், எனக்கு கொஞ்சம் கை வலின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் இப்போ ஜஸ்டின் அவன் தான் வந்து கைக்கு வந்து ஒத்தடம் வைக்கிறான். திடீர்னு தண்ணி நல்லா சூடாக எடுத்து ஒத்தடம் வச்சுட்டான். ஆ அப்படி சொல்லி சத்தம் போட்டேன். டே என்னடா, அவன் அவனு கையில் வைக்கிறான். அண்ணே ஒன்றும் இல்லை அண்ணே, இங்கே கூட நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சேன். அவன் ஆண் கத்துனான். அவன் அவன் கையில் எப்படி வைப்பான்னு கூட நான் வைக்கிறேன். அப்படி தான் நம்ம சிலர் அடிப்போம். இதெல்லாம் வலிக்குது அங்கே பாரு. ஆமே, வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு வீட்டில் இன்னும் ஒன்றும் ஆகலையா கேட்குறோமா? ஆமே, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. ஃபாஸ்டிங் இருக்குன்னு இருப்போம், பக்கத்தில் ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு வந்து உக்காந்துருப்பாங்க, எவ்வளோ கடுப்பேரம் தெரியுமா? அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேய ஓட்டுறோமோ இல்லையோ, இந்த ஆளை ஓட்டணும். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லை. வேறொரு ஆசை இல்லை பாடிட்டு புது சாரியா சிஸ்டர்? தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. ஆமே, சில காமௌண்ட் பெருசா கட்டியிருப்பாங்க, கேட்டை மூடியிருப்பாங்க, அந்த வழியா போகும்போதெல்லாம் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன். ஆமே, சொல்ல முடியுமா? எனக்கு என்ன விட அவரை தான் பிடிக்கும். அப்படி பிடிச்சதுனால தான் அந்த அந்த நேசத்தை பேதுரு காட்டினதுனால தான் பேதுருவை சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது எங்கே கொண்டு போகிறீங்க? நீ ஒருத்தரை ரொம்ப உயர்த்திட்டு இருக்கிறியே, அவரை சிலுவை அவரை மாதிரி ஒன்று அறைய போகிறோம். தயவுசெய்து அப்படி மட்டும் அரைஞ்சிடாதீங்க. அதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. என்னை நீங்கள் தலைக்கல, அவர் கால்பட்ட இடத்துல என் தலைப்படணும். எனக்கு என்ன விட அவரை பிடிக்கும். அதாவது இந்த நேசம் ஒரு நாளில் வராது, அதுதான் புரிஞ்சுக்கணும். பழக 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 பழகி 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 ஒருத்தன் காணாமலே போயிட்டான். யாரு? ஏனோக்கு. இன்னைக்கு பழகி நாளைக்கு காணாமல் போயிட்டானா? இல்லை, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு வருது வருதுன்னா இன்னைக்கு போய் உக்காந்து நான் பாவி ஐயா என்னை தள்ளாதிரும், கொஞ்சம் இரு, ஒரு 7 வருஷம் முடிச்சுட்டு வா. இல்லை, அந்த பழக்கம் அதுதான் அந்த யோவான் சொல்ற, இப்பொழுது நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி அவர் வெளிப்படும் போது, அவர் வெளிப்படும் போது வெளிப்படுவார். ஆனா இப்பொழுது நாம எப்படி இருக்கிறோம்? இப்ப பிள்ளையா இருக்கணும், பிள்ளையா இருக்கணும். அது அந்த உறவு ரொம்ப முக்கியம். என்னால ஒரு காரியத்துக்கு எனக்கு ஒரு தேவை என்னதும் உடனே என்னால் அவர்கிட்ட சொல்ல முடியணும். நம்ம என்ன செய்வோம்னா அதெல்லாம் மனசுல வச்சு வச்சு நமக்குன்னு ஒரு பிரேயர் டைம் இருக்கும் தெரியுமா? அப்போ தான் அது காக்கை குஞ்சும் கூப்பிடுது தேவைக்கு, மிருகங்களும் கூப்பிடுது, ஆனா அவைகள் உறவாடாது. மிருகங்களும் கூப்பிடுது, பறவைகளும் கூப்பிடுது, தேவைக்கு கூப்பிடுது, உறவாட அல்ல. மனுக்குலத்தை சிருஷ்டித்தது தேவையை கேட்டு வாங்குறதுக்கு இல்ல. பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர் வரும்போது ஆதாமே ஏவாளே நீ நிக்கணும், நீ அவைலபிளா இருக்கணும், உறவாட அந்த உறவுல நிக்கணும். நேரம் போகிறதுனால அடுத்த ஆண்டவர் என்ன ஜெபத்துல சொல்லுகிறார் என்றால், அவன் 11வது அதிகாரம் அதனுடைய அந்த வசனத்தை வாசிக்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ரொம்ப முக்கியமான வார்த்தை, என்ன எனக்கு ரொம்ப சிந்திக்க வைத்த வார்த்தை. அவருடைய நாமம் எப்பவுமே எப்படிதான், சத்தமா சொல்லுங்க, அந்த நாமம் பரிசுத்தம் உள்ளது மாத்திரமல்ல, அந்த நாமத்தை சொல்லுகிறவனையும் பரிசுத்தப்படுத்துகிற நாமம். அதுதான் 1 கொரிந்தியர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்று. அப்போ இப்படிப்பட்ட நாமம், பரிசுத்தம் உள்ள நாமம், அந்த நாமத்தை சொன்னாலே பேய்கள் ஓடுது, அந்த நாமத்தை சொன்னா சுகம் கிடைக்குது, அந்த நாமத்தை சொன்னா ரட்சிப்பு உண்டாகுது,
இப்படி இருக்க ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு ஜெபத்தை வைக்கிறார் என்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நாமம் தான் நம்மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்போ என் மேல் அந்த நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. என் நிமித்தம் உம்முடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது. என் நிமித்தம் அப்பா நல்ல அப்பாவா இருப்பார், ஆனா பையன் சேட்டை பண்ணிட்டானா, அந்த அப்பாவை கூப்பிட்டு விடும்போது அந்த பையன் நிமித்தமாய் அப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவரா இருப்பார், ஒரு தப்பும் செய்யாதவரா இருப்பார், எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட். அவரை குறித்து ஊர்ல நல்ல பேர், வீட்டுல நல்ல பேர், எல்லாம் நல்ல பேர். ஆனா பையன் ஸ்கூல்ல ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, பேரண்ட கூப்பிட்டு விட சொல்லும் போது, அவர் எவ்வளவு நல்ல அப்பாவா இருந்தாலும் அந்த பையன் நிமித்தமாய் அந்த தகப்பன் எப்படிதான் நின்றாக வேண்டும், தலை குனிந்து தான் நின்றாக வேண்டும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. லேவியராகமம் 22:32 ஆண்டவர் தெளிவாய் பிரமாணமா இதை எழுதி கொடுக்கிறார். 22:32 வாசிங்க, என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீராக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நல்ல நல்ல கவனிங்க, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நீ அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருந்தால் உன் ஜனத்தின் நடுவே நான் பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. சபையே இந்த வார்த்தை கவனம். ஏன் இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? என் நிமித்தம் அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாமல் இருந்தால், என் நிமித்தம் அவர் பரிசுத்தர் என்று ஜனத்தின் நடுவே மதிக்கப்படுவாராம். நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்து அவருடைய நாமத்தை நம்ம, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முத்திரை போட்டிருக்கிறார். பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்மை தேவன் ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார், நாம் தான் அவருடைய ஆலயம். தீட்டானது இந்த ஆலயத்துக்குள் இருந்தால் மேல என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய நாமம் தான். நம்மளை எப்படிங்க சொல்றாங்க? கிறிஸ்டியன் தானங்க சொல்றாங்க, கிறிஸ்தவன் சொல்றாங்க. கிறிஸ்து அவன், கிறிஸ்தவன், அவரை வச்சுதானங்க நாம் அறியப்படுறோம். ஒரு பேர் வரும்போது கிறிஸ்தவர்கள், இவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்கல்ல. அவருடைய நாமம் ஒரு தப்பு செய்து ஒரு பாவம் செய்து அந்த இடத்துல நம்ம எப்படி அடையாளப்படுத்துவாங்க? ஒரு ஊழியக்காரர் ஒரு தப்பு செஞ்ச எப்படி அடையாளப்படுத்துறாங்க? கிறிஸ்தவ பாதிரியார் அடையாளப்படுத்துறாங்கல்ல, கிறிஸ்தவன் கிறிஸ்தவள், இப்படிதானே அடையாளப்படுத்துறாங்க. அப்ப அந்த நாமம் நம் நிமித்தம் தூஷிக்கப்படக்கூடாது அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவர் எனக்கு வெட்கம் வந்துடக்கூடாது, எனக்கு வந்துடக்கூடாது, ஆண்டவர் நான் அவமானப்படக்கூடாது, அப்பா எனக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. இதெல்லாம் நீ கேளு, அதுக்கு மேல நீ ஜோம் பண்ணு, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம எல்லாம் அதுல போக்கஸ் வைக்கல. நம்ம போக்கஸ்ல என்ன, ஆண்டவர் நான் தோத்துடக்கூடாது, ஆண்டவரே ஆண்டவர் எனக்கு கடன் வந்துடக்கூடாது, ஆண்டவரே ஆண்டவர் நான் தொழில் செய்ய போறேன் எனக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது, ஆண்டவரே ஆண்டவர் நான் இந்த இடத்துல ஒரு காரியத்துக்காக ஒரு நபரை பார்க்க போறேன் நான் வைக்கப்பட்டுறக்கூடாது, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒன்னாயிரக்கூடாது, எல்லாம் கேளுங்க. ஆனா அதுக்கு மேல ஒன்ன நம்ம மறந்துட்டோம். என்ன மறந்துட்டோம்? அவருடைய நாமம் நம்ம தரிக்கப்பட்டிருக்கிறதை மறந்து விட்டோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய நாமங்க அது. முழு உலகத்தையே ரட்சிக்கும்படிக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம். அந்த நாமத்தை இந்த ஒருவன் மேல அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், அதை நாம பரிசுத்த குலைச்சலாக்கலாமோ? எசேக்கியேல் 36:23 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த மைக் ஆன் பண்ணீங்களா? புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை 36:23
நீங்க வாசிங்க, நீங்க கரெக்ட்டா. என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். என் மகத்தான நாமத்தை நீங்கள் புறஜாதிகளின் நடுவே பரிசுத்த குலைச்சலாக்கிட்டீங்க. உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்ட என் நாமம் புறஜாதிகளால் சொல்லல ஆண்டவர். யார் மேல தரிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் உத்தரவாதி. ஆமென். ஒரு காரியத்தை செய்ய நம்ம ஒருத்தங்க கையில பொறுப்பை கொடுக்கிறோம், அந்த காரியம் முழுவதும் பாழாக்கப்படுகிறது. நாம என்ன ரீசன் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. யார் கையில் கொடுக்கப்பட்டதோ அவங்க தானே உத்தரவாதம் எடுக்கணும். அவங்க தானே அந்த உத்தரவாதம் எடுக்கக்கூடியவர்கள். புறஜாதிகள், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஏ, என் நாமம் யார் மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது? உன் மேல தரிக்கப்பட்டிருக்கிறது. மகத்தான நாமம், பரிசுத்தமுள்ள நாமம், இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே மகிமை. மறக்காது, மறக்க கூடாது சபையே. எந்த ஒரு காரியம், ஏன் நமக்கு சண்டை போட தெரியாதா? ஏன் அவங்க நாலு வார்த்தை பேசும்போது 40 வார்த்தை பேச தெரியாதா? ஆமே. ஜீசஸ், ஆமே. தெரியாது, ஏன் கெட்ட வார்த்தை போடல? தெரியாததுனாலயா? இல்ல, நல்லாவே நிறைய பேருக்கு பார்க்குற பார்வையிலே என்னெல்லாம் வார்த்தைகள் வரப்போகுதுன்னு, ஆனால் போடலை. ஆமே. உலகம் நம்மளை தாங்க உற்று பார்க்கும். ஆமே. ஒரு கோடீஸ்வரன் நடந்து போகிறான், ஒரு ஒரு பணமே இல்லாத ஒரு கிறிஸ்தவன் போகிறான்னு வைங்களேன், ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது. உலகம் கிறிஸ்தவனை தான் உற்று பார்க்கும். அதுவும் ஒயிட்டன் போய் ஒயிட்டு போட்டு பைபிள் எடுத்துட்டோம். எல்லாருடைய ஃபோக்கஸ் அவன் மேலே தான் இருக்கும். இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்லி உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவருடைய நாமத்துக்கு என்ன குறை? அவர் பரிசுத்தம், அது பரிசுத்தந்தான். ஆனால் அது உன் மேலே எழுதிட்டார் பார்த்தியா? உன் நிமித்தம், என் நிமித்தம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் டெய்லி, ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்காக இங்கே போகிறேன், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமே. ஒவ்வொரு சிச்சுவேஷனில் இந்த ஒவ்வொரு ஜபம் அவசியமாக இருக்கிறது. இந்த ஜபம், ஆண்டவர் இந்த காரியத்துக்காக போகிறேன்ப்பா, நான் உங்களை நம்பி நான் இந்த காரியத்தை செய்கிறேன், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி. அப்போ இது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்காக நீ ஜபிக்கணுங்கிறார். அதெல்லாம் பார்த்துக்கலாம், பண்ணிப்போ, அப்படி இல்லை. இது உன்னுடைய பிரேயரில் முக்கியமாக இருக்கணும். என் நிமித்தம், அதனால தான் தாவீது ஜெபம் பண்றார், உமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும், உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதபடி செய்வேன். ஆண்டவர், நான் ஒரு தப்பு பண்ணது நிமித்தம், அதனால தான் தாவீது ஜெபம் பண்றார். தாவீது பண்ண ஒரு தப்புனால தேசத்தில் கொள்ளை நோய் என்றதும் தாவீது சொல்ற, ஆண்டவரே நான் தானே தப்பு பண்ண, ஆண்டவரே என்ன தண்டிங்க, என் குடும்பத்தை வேணா தண்டிங்க, ஜனங்களை விட்டுருங்க, என் நிமித்தமாய் ஒரு பாதிப்பு. ஒவ்வொருவருக்குள்ள இது இருக்கணும், என் நிமித்தமாய் உடைய நாமம். அப்போ இந்த ஜெபம் எவ்வளவு அவசியம். ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கும் போது கர்த்தர் பரிசுத்த குலைச்சல் ஆக்கும்படியான கிரியைகளை என்ன செய்கிறாராம், சுட்டரிக்கிறார், சுட்டரிக்கிறார். அது சுட்டரிக்கப்பட்ட பிறகு அது நிமித்தம் இனி இந்த நாம பரிசுத்த குலைச்சல், அதனாலதான் சுத்தமான ஜலத்தை தெளிக்கிறார், கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைக்கிறார் என்றெல்லாம். ஆமென். எசேக்கியேல் 36 நாம் அதுக்கு கீழே படிக்க முடிகிறது. எசேக்கியேல் 39 அதிகாரம் அதனுடைய 6 வசனம், 7 வசனத்தை வாசிங்க. 6-7 வசனங்கள். நான் மாகோகிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிற, நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்தில் அக்கினியான. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்ல விரும்புகிறேன். நிர்விசாரம், அதுல தேவன் அக்கினி அனுப்புகிறார். அந்த அக்கினியே என்ன செய்யுது, சுட்டரிக்குது. இதனால் கர்த்தர் அறிந்து கொள்வார்கள். 7 வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் நான் என் ஜனமாகி இஸ்ரவேலின் நடுவில் என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க ஒட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அப்ப இந்த நிர்விசாரம் என்பது
Romba Abatana Wundu Nirvisaram over Deva Plain Varka Ilum Sutterika Padam Irindal Avergal Nimitam or Dinam Parishutta Kulachalaka Padagra Nari Karita Nirvisaram outro Idel Lavenda Idel Lavenda Nanmai Sagaravara Yes Christo Varubaram Sutigra எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி பிசாசான் அவன் சுற்றித் திரிகிறான். நிர்விசாரமா பேதுருட்ட சொல்றார், ஏ பிசாசானவன் சோதிக்க பெர்மிஷன் கேட்டுட்டான், நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜாம் பண்ணு. காலையில இருந்தே இருக்கிறோம், இன்னைக்கு ஜாம் பண்ண கடல்லயே நின்னாச்சாண்டவரே. நிர்விசாரம் ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்தை, ஆண்டவர் எச்சரிக்கிற காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நிர்விசாரமா எடுக்க கூடாது. தன் வாழ்க்கை குறித்து, தன் ஓட்டத்தை குறித்து கவனமா இருக்க வேண்டும், நிர்விசாரமா இருக்க கூடாது. யோசுவாவுக்கு ஆனாலும் இதுதான், யாருக்கானாலும் எரிகோ எவ்வளவு பெரிய கோட்டை அதையே பிடிச்சிட்டாங்க, அடுத்து ஆயி என்னும் ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. யோசுவா கொஞ்சம் நிர்விசாரமா இருந்துட்டார். ஏன் நான் கம்பேர் பண்ணி பார்க்கிறார், ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. எவ்வளவு பெரிய காரியங்களை துணிந்து எதிர்கொண்ட இந்த உலகம்தான் கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸுக்கு பயந்து அடைத்து கொண்டிருந்தது. எதையும் சாதாரணமா எடை போடாதே. கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார் என்றால், எச்சரிக்கிறார் என்றால், அதை குறித்து நிர்விசாரமாய் இராதே. நிர்விசாரமாய் இருக்கிற நிமித்தமாய் அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறதா. இந்த நிர்விசாரத்தின் விளைவுகள் என்ன பாருங்கள், எசேக்கியேல் 38:12 வாசிங்க. எசேக்கியேல் 38:12 நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன், நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை. நம்ம கவனிக்க விட்டுட்டோம், பிரச்சனை இல்லை, ஆனா சுகமா இருக்கிறோம். ஆனா எது ஒரு தேவ பிள்ளைக்கு சுகம் தெரியுமா? மதில் இருக்கணும், தாழ்பால் இருக்கணும், கதவு இருக்கணும். ஆமே. மதிலிடிந்த பட்டணமா இருக்க கூட, உள்ள யார் ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனை உள்ள ஒரு பிரச்சனை இல்ல, ஆனா மதில் என்னாச்சு? கதவு இல்ல, தாழ்பால் இல்ல, இதை குறித்து கவலையும் இல்ல. இன்று புசிப்போம் குடிப்போம், நாளை சாவோம். நெகேமியா பாளையத்தில் இருக்கும்போது வந்து ஒருவன் செய்தி விசாரிக்கும் போது எல்லாத்தையும் சுட்டரிச்சிட்டாங்க, மதிலும் இடிச்சிட்டாங்க, கதவு சுட்டரிக்கப்பட்டது என்பதை அறிந்ததும் அவன் போயிருந்து அழுறான். அதன் பிறகு அவன் நிர்வசாரமா இருக்கவில்லை, ரட்சிப்பை அவர் மதிலா ஏற்படுத்தி இருக்கிறார், வாசலை துதியா ஏற்படுத்தி இருக்கிறார். வாழ்க்கையில இதெல்லாம் இழந்த என்னால ரட்சிப்பின் அனுபவத்துல நிக்க முடியல, ரட்சணிய சந்தோஷத்தை விடவும் பாவ சந்தோஷத்தை தான் நான் தேடுவேனால், என் வாழ்க்கை என்பது மதிலிடைந்திருக்கிறது. ஏசாயா 60:18 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60:18 வசனம், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை என்னால துதிக்க முடியல, என்னால ரட்சிப்பில் நிலைத்திருக்க முடியலன்னா மதிலும் இடிஞ்சாச்சு, வாசலும் இல்லாம போச்சு. மதிலும் வாசலும் இல்லைன்னா பன்றிகள் உள்ள வருமா? பன்றிகள் உள்ள வருமா? கொஞ்சம் எங்க வீட்டு ஃப்ரெண்டு டோரை திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வர்றதுக்குள்ள வெளியேந்து ஏதாவது நாய்கள் டக்குன்னு வந்துடும். அப்புறம் அதை விரட்டிட்டு கதவு போட்டுறது தான் வேலையா இருக்கு. எல்லா வீட்டில் ஒன்றும் வேண்டாங்க, என்னதான் கொசு வேலை போட்டாலும் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வர்றதுக்குள்ள உங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வாசல் இருந்தே இந்த கதின்னா, வாசல் இல்லைன்னா மதில் இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரட்சிப்பென்னும் மதிலும் துதி என்னும் வாசலும் மிக மிக அவசியம். இந்த வாசலுக்குள்ளேதான் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கும் போது சத்துருவுக்கு தொட முடியுமா?
நிர்விசாரமா இருக்காதே. உன் வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து துதிக்கிறதே இல்ல, துதிக்கிறதே இல்ல. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு தான் பெரிய காமௌண்ட் இருக்கு, நமக்கு தான் பெரிய வாசல் இருக்கு, நமக்கு தான் நம்பர் லாக் இருக்குது. ஆமே. ஏன் நம்பர் லாக் போட்டா பிசாசுக்கு வர முடியாதா? அவன் வெளியே வந்து கேட்பான், யார்ட்டாவது யாராவது இந்த நம்பர் லாக் கொடுத்துட்டீங்கன்னா. ஆமே. நம்பர் லாக்கு சொல்லி தரதே அவனாதான் இருக்கும், நமக்கு தெரியாது. ஆமே. வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அதான் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால். நிர்விசாரமா இருக்கிறோமா? என்னால் ஏன் துதிக்க முடியல, என்னால் ஏன் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நிற்க முடியல? நிர்விசாரமா இருக்க இருக்க நாம இன்னொரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம். என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு விசை அந்த நாமம் தரிக்கப்பட்டு விட்டது, அந்த நாமம் தரிக்கப்பட்டு விட்டது. கடைசி வரை, நம்முடைய கடைசி வரை நாம் அந்த நாமத்தில் தான் அறியப்பட போகிறோம், அந்த நாமத்தில் தான் அறியப்பட போகிறோம். நம் நிமித்தம் நித்தம் இடைவிடாமல் அவருடைய நாமம் தூஷிக்கப்பட வேண்டுமா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அவங்க ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல இடிந்து கிடக்குதுன்னா, வாசல் எல்லாம் விழுந்து கிடக்குது, காமௌண்டு இடிந்து கிடக்குதுன்னா, அந்த இடத்த பார்த்து பரிதாபம் படுறவங்க 5 பேர் இருப்பாங்கன்னா, பரியாசம் பண்ணுறவங்க 50 பேர் இருப்பாங்க. இதை மறந்துடாதீங்க. பரிதாபப்படுறவங்க உங்ககிட்ட வந்து பரிதாபப்படுவாங்க, பரியாசம் பண்ணுறவங்க அவங்களுக்குள்ள பரியாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமே. என் வாழ்க்கையில் ரட்சிப்பெண்ணும் மதில் இடியக்கூடாது, துதி என்னும் வாசல் விழக்கூடாது. அது இல்லைன்னு தெரிஞ்சிட்டா அலர்ட் ஆயிக்கும். அது இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான் தாவீது 51வது சங்கீதம் பாடுறான், உடைய லட்சண்யத்தின் சந்தோஷத்தை. இதை குறித்த அலர்ட், இதை குறித்த ஜாக்கிரதையும் உணர்வும் இல்லாதவர்கள் தான் நிர்விசாரிகள். வேதம் காண்பிக்கிற நிர்விசாரமாக இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு விரோதமாக தான் வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒவ்வொரு காரியத்துக்கு போகிறோம், எல்லாரும் பேசுறது மாதிரி நமக்கு. அதனால தான் பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நம்ம நாட்டில் சில சட்டங்கள் இருக்கிறது, இது இது செஞ்சா பாவம், அப்படி சட்டத்தை மீறி செஞ்சா அதுக்கு தண்டனை உண்டு. ஆனால் சட்டத்துக்கு உட்பட்ட காரியங்களை செய்தால் தண்டனை கிடையாது. ஆனால் நம்ம நாட்டில் சில காரியங்கள் தப்புன்னு இருக்குல்ல, அது வேற ஒரு நாட்டுக்கு போனால் அங்கே அது தப்பு கிடையாது. அங்கே போய் அந்த காரியத்தை செஞ்சால் அதுக்கு அங்கே என்ன கிடைக்காது, தண்டனை கிடைக்காது. இதுதான் பவுல் சொல்கிறாரு. நீங்கள் செய்கிற நிறைய காரியங்கள், அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட், அன்னைக்கு இருந்த ரோம கவர்மெண்ட்டு நிறைய காரியத்துக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க, இது தப்பு கிடையாது, இது தப்பு கிடையாது, இது தப்பு கிடையாது. அதனால் நான் அனுபவிக்கலாம், எனக்கு இங்கே தண்டனை கிடைக்காது. ஆனால் இது எனக்கு தகுதியாகிறாது. ஏன்னா நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். அரசாங்க சட்டப்படி அது தப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரலோக சட்டப்படி அது தப்பாக இருக்குமானால் அது எனக்கு தகுதி கிடையாது. இப்படி தான் பவுல் அநேக காரியங்களை ஒதுக்கி வைத்தார். இதெல்லாம் இங்கே தப்பு கிடையாது, இங்கே தப்பு கிடையாது, இங்கே தப்பு கிடையாது தான். இப்போ அநேக நாடுகளில் ஆணும் ஆணும் திருமணம், நம்ம நாட்டில் இந்த சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல. நாம் ரெஜிஸ்டரும் பண்ணலாம், ரெஜிஸ்டரும் பண்ணலாம். இங்கே தப்பு கிடையாது பண்ண முடியுமா? பைபிள் மாறாது. அதை என்கரேஜ் பண்ண முடியுமா? பைபிளில் ஒரு காரியம் தப்புன்னு வந்துட்டுன்னா அதை ஒரு தேவ பிள்ளை என்கரேஜ் பண்ணவே கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க கேட்டால் எப்படி ஜோம் பண்ணுவோம்? ஆமே. அதான் எங்கள் அப்பா வந்து ஒரு வாட்டி சொன்னாங்க, சில நேரத்தில் ஒருத்தங்க வந்து இந்த என்ன பெட்டி, பிரேத பெட்டி வந்து, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சேல்ஸே. அப்போ நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ண, என்ன சொல்லி, நாங்கள் சந்திக்கிற சில சவால்கள் இருக்குது தெரியுமா, என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே ஒன்று கூட மீதி இல்லாமல் அப்படியே ஜெபம் பண்ண முடியும்? நம்ம சுவிசேஷ டீம் அனுப்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கலாம் ஜெபம் பண்ணி எழுப்பி விடுறதுக்கு அனுப்புகிறோம். இங்கே ப்ரேயர் ரிக்வஸ்ட் வந்துருக்கு, கடை மூவே ஆகும். என்ன கடை? பெட்டி கடை. என்ன பெட்டி? நீளமாக இருக்கும் எப்படி? ஆமாம். என்ன சொல்லி ஜோமன்?
கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். சில ஜப குறிப்புகள்லாம் வரும் பாருங்க. சில வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணார் எனக்கு. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் சினிமாவில் நடிக்கிறதுக்காக சென்னை வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், இப்போ நான் சரி பிரதர் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீங்கள் வைங்க நான் போகிறவு போய். இல்லை எனக்கு ஃபோனில் ஜெபம் பண்ணுங்க. இல்லை பிரதர், நான் வந்து இப்போ தான் மீட்டிங் முடித்து வந்தேன், இல்லை உங்கள் அறியாமையில் கூப்பிட்டுருப்பாங்க, அவரை வந்து நோஸ் கட்டி விட நோஸ் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது நான் போகிற ஜெபம் பண்ணு. இல்லை பாஸ்டர், எனக்கு அட்லீஸ்ட் 2 நிமிஷமாவது நல்ல வாய்ப்பு கிடைக்க ஜெபம் பண்ணுங்க. பிரதர் எனக்கு கொஞ்சம் இடிக்குது பிரதர் அப்படி சொன்னதா வரும். ஆ பாஸ்டர், நான் உங்களை டெஸ்ட் பண்ண தான் கூப்பிட்டேன். ஏசப்பா நீங்க ஜோம் பண்றீங்களா இல்லையான்னு பாக்குறத கூப்பிட்டேன். ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, இவங்களெல்லாம் வச்சிருக்கீங்களா? நான் மட்டும் சரி பாவம் போட்டோம்னு சொல்லி ஜோம் பண்ணியிருந்தா என் கதை. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் சொல்லி சரி இல்லை எனக்கு இடிக்குது பிரதர் நான் அதை ஜோம் பண்ண. ஆ நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்க தான் இப்படியெல்லாம் இருக்கு. அதனால தான் நீங்க அப்படியே தான் பேசணும்னு எங்க ஆபீஸ் நம்பர் ஃபோன் பண்ணி அங்கே ஒரு சகோதரர் இருப்பார், அவர் ஜெபித்து விடுறதுக்கு வாய்ப்பு. கர்த்தர் நல்லவர். ஆமென். உணர்வுள்ளவர்களா நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவத்தில் நிற்க முடியுதா? இன்னைக்கு காலில் எங்கள் அப்பாவுடைய ஒரு பழைய செர்மன் கேட்டுட்ருந்தேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டாக கொடுக்கப்பட்ட பைபிளை வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் கடைசியில் எத்தனை வருஷம் ஆச்சு அது பொடிஞ்சு, அதெல்லாம் ஒரு பேப்பர் கூட மிஸ் ஆகாமல் ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க, பொக்கிஷமாக வச்சுருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, 43 வருஷமாக ஏதோ அந்த ஒரு செருமனில் சொல்லிட்டு நான் ரொம்ப அழுதேன் அப்படின்னாங்க. எதை நினச்சேன், ஓ கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய அன்பனை நினச்சி அழுதேன். அப்புறம் ஆண்டவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், அதை நினச்சி அழுதேன். என்ன கேள்வின்னு சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் ஆச்சு நான் என்னைக்காவது உன் மேலே காட்டின அன்பை குறைச்சிருக்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்டார், என்னால் தாங்க முடியாமல் அழுதுட்டேன் அப்படின்னாங்க. ஆமாம், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் அப்படி நிலைத்திருக்கிறது என்பது ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப தேவையான ஒன்று. ரட்சிக்கப்பட்ட போது நான் அழுவதல்ல, அந்த ரட்சிப்பை நினைக்கும் போதே எனக்கு அழுக வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அது இல்லைன்னா அந்த மதில் இடிஞ்சிருக்கிறோம், நமக்கு தெரியல. அதனால தான் தாவீது சொல்றான், எதனால என் கண்ணு பட்சேபால் இடத்தில் போச்சு, காம்பவுண்ட் இல்லாததுனால தானே. காம்பவுண்ட் இருந்திருந்தா போயிருக்காதே, மதில் இடிஞ்சிட்டு ஆண்டவரே ஆண்டவரே ரட்சணையின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கப்பா. காம்பவுண்ட் இன்னைக்கு அநேகருக்கு இடிஞ்சிருக்கிறது, அது நம்ம அறியாம நிர்விசாரமா இருக்கிறோம். அப்படி நிர்விசாரமா இருக்க நம்முடைய பார்வை நிமித்தம் அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, நம்முடைய செயல் நிமித்தம் அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, நம்முடைய வார்த்தை நிமித்தம் அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அடைக்கப்பட்டவன் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய புத்தி இல்லாத குதிரை கட்டப்பட்ட தேவனால் ஒருவன் கட்டப்பட்டிருக்கிறானா? உலகத்தின் பார்வையில் வாழ தெரியாதவன் என்று சொல்லலாம், ஆனால் பரலோக பார்வையில் அவன் தான் புத்தி உள்ளவன், அவன் தான் புத்தி உள்ளவன். ஹல்லேலூயா. எங்க எங்களால் எங்கேயும் போக முடியும், என்னோ செய்ய முடியும். ஆமென். பரலோக பார்வையில் புத்தி அவன் கிட்ட சேராதேனே இருக்கு. கண் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் நடக்கிற அந்த புத்தி இல்லாதவன்ட்ட நீ என்ன செய்யாத, சேராதேன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். பரிசுத்தப்படுவதாக உம்முடைய நாமம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், உம்முடைய ராஜ்யம், தை கிங்டம் கம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தேவனுடைய ராஜ்யம் என்பது ரோமர் 14:17 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது.
தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. உண்மையில எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? தேவ ராஜ்யம் வரணும்னு விரும்புறவங்க அப்படி கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் கை தூக்கி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அப்படி விரும்புகிறவர்கள், அடுத்த வசனம் 19வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோனிய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும். அப்ப நம்முடைய இருதயம் எதை நாடணும்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை. நம்ம எப்படி இருக்கிறோம்? அவனை தொட்டால் யுத்தத்தை நினைத்துக்கொள். எப்படியாவது 4 வார்த்தை அவங்கள்ட்ட கேட்டே ஆகணும். தேவ ராஜ்யத்தை விரும்புகிறவர்களுக்கு, நாடுகிறவர்களுக்கு, ஏங்குகிறவர்களுக்கு மட்டும்தான் எல்லாமே ஸ்மூத்தா போகணும். எல்லாரோட சமாதானமா இருக்கணும். அவன் யாருக்கிட்ட எந்த கசப்போ எந்த வைராக்கியமோ வந்துவிடக்கூடாதுங்கிற அந்த உணர்வு இருக்கும். நம்ம பாருங்க, அதனாலதான் ராஜ்யத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறான்னு சொன்னதும் சீஷர்கள் ஆரம்பத்தில் எதை நினைச்சாங்கன்னா, அப்போ எல்லாமே எருசலேம்லாம் ரோமருடைய பிடியில் இருக்கு, அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ என்ன நினைச்சாங்க? பழையது மாதிரி தாவித மாதிரி கர்த்தர் திரும்ப மீட்டுக்கொண்டு, எப்படி சியோன் கோட்டையை மீட்டுக்கொண்டாரோ தாவித், அதே மாதிரி மீட்டுக்கொண்டு இவர் ராஜ்யத்தில் கிங்காக இருப்பார். அப்போ நம்ம கூட இப்போவே இருந்தா அடுத்த தளபதிகள் நம்மளாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க இந்த மைண்ட் செட்லேயே வந்துட்டுருக்குறாங்க. வந்துட்டு இருக்கும்போது யோவான் யாக்கோபுடைய தாயாரும் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் ரைட் சைடில் என் பையனும் லெஃப்ட் சைட் இப்போவே சீட்டு பிடிக்கிறாங்க. ஆண்டவர் நீ என்ன கேட்குறேன்னு உனக்கு தெரியலம்மா, நான் குடிக்கிற பானத்தில் உங்களை குடிக்க முடியுமா, நான் புசிக்கிற ஆகாரத்தை புசிக்க முடியும். இவங்க நினைச்சிட்டாங்க ராஜபோஜனம் என்ன டேஸ்டா இருக்கும், அதெல்லாம் நாங்கள் குடிப்போம். குடிப்பீங்க. அதுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்ற, நீங்க அப்படியே குடித்தாலும் யார் எங்க இருக்கணும்னு தீர்மானிக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். இங்க நாம டிசைட் பண்ணிட்டு இருக்கிறோம், இல்ல அந்த சேர் எனக்கு, அதை பிடிச்சு வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் அப்படி சேர் பிடிக்க முடியாது, அது தீர்மானிக்கிறது. ஆமா, அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்து எதை தீர்மானிக்கிறார் தெரியுமா? யார் அங்க வரணுங்கிறத தீர்மானிக்கிறார். பிதா எதை தீர்மானிக்கிறார் தெரியுமா? யார் எங்க இருக்கணும். ஆமா, ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, ஒரு கிராமத்துக்குள்ள போறாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறாங்க. உடனே யோவான் யாக்கோபு கேட்கிறாங்க, ஆண்டவரே எலிய அக்கினி இறக்குறது போல. ஆண்டவர் உடனே திரும்பி என்ன கேட்டாரு? உனக்குள்ள என்ன ஆவி? இப்ப தேவ ராஜ்யத்து குறித்த ஏக்கம் நமக்குள்ள இருக்கணும்னா, ஆண்டவர் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரோட சமாதானமா இருக்கணும். ஒருத்தங்களுக்கு கூட ஒரு சண்டை வர்றது மாதிரி வருதா, பேசி சால்வ் ஆயிரணும். வேண்டாம் ஆண்டவர், அதுக்கப்புறம் நீங்க அவங்க கிட்ட திருப்பி பழைய மாதிரி பேசுங்கன்னு இல்லை, ஆனா அந்த கசப்பை சுமந்து கொண்டு வேண்டாம். சரி, தெரியாம பேசிட்டேன்ப்பா, ஒரு நல்ல காரியத்தை நினைச்சுதான் பேசுனேன், ஆனா நீங்க தப்பா எடுத்துட்டீங்க, சாரி. ஓகே, இந்த பேச்சை இதோட விட்டுருவோம், முடிஞ்சு. நம்ம ஜெபத்துல தேவ ராஜ்யத்தை கேட்கிறோமா? அப்படி கேட்கிறவர்களா இருந்தா சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோனிய பக்தி விருத்தி இல்ல, நம்முடைய பழக்கம் வந்து பக்தி விருத்திக்கு எதுவா இருக்கணும். சர்ச்சில் 4 பேர்ட்ட பழகிறோம், எல்லாருக்கும் எல்லார்ட்டையும் பழக முடியுமா? நிச்சயமா முடியாது, கஷ்டம்தான். ஆனாலும் ஆமாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் வெற்றியாவது நம்ம பழகிறோமே. நம்ம பழகிறது நிமித்தம், நம்ம பேசுறது நிமித்தம், அதாவது நம்முடைய ஆப்சன்ஸை அவங்க மிஸ் பண்ணணுங்க. இவங்க வரலையே அப்படிங்கிற அவங்கள மிஸ் பண்ண வைக்கணும். அவன் தாங்க உண்மையில விசுவாசி. நம்ம வராத்தத மிஸ் பண்ண வைக்கணும். ஆமே, அதான் பிரதர், அது அருள் ஜெகன் அவங்களுடைய மரணம் எனக்குள்ள பெரிய ஒரு வலியையும் தாக்கத்தையும் உண்டாக்க காரணம் என்னன்னா, ரொம்ப மிஸ் பண்ண வச்சிட்டார், ரொம்ப மிஸ் பண்ண வச்சிட்டார். ஸோ அதனால தான் அவர் கடைசியாக வந்து போன வீடியோவை சிசிடிவிலேருந்து எடுத்து என் ஃபோனில் வச்சிருக்கிறேன். ஏன்னா ஒன்னியருக்குள்ள ஏதோ ஒரு தாக்கத்தை வந்து அந்த சகோதரன் உண்டாக்கிட்டு போயிட்டார். அந்த சேர்ல வந்து திடீர்னு யாராவது அந்த சைஸ்ல கண்ணாடி போட்டு வந்தோடனே அவர் தான் வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு, ரொம்ப பழகல்ல. ஒரே ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஒரு 4-5 வாட்டி வந்து ஃப்ரெண்ட்ல சோம் பண்ணிட்டு போயிருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா ஏதோ ஒண்ணு அவர் வந்து தாக்கத்தை வந்து
உண்டாக்கிட்டு போயிட்டார். அப்படி நம்மளை மிஸ் பண்ண வைக்கணும். நம்ம வரலன்னா யார் தேட போற? அப்படி இருக்கிறீங்க, நம்மளை தேட வைக்கணும், மிஸ் பண்ண வைக்கணும். தேவ ராஜ்யத்துக்கு அப்போ அப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட போகும்போது நம்ம போய் பேச வேண்டாம், நம்ம அதில் போய் உக்காந்தாலே அவங்களுக்கு இவங்க வந்து கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசினா நல்லா இருக்குமே, இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் அந்த ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும், தாக்கத்தை உண்டாக்கணும். ஆமே. அதான் அந்யோன்ய பக்தி விருத்தி, இதை நாடணும் நாடணும். அந்த சகோதரன் கடைசியா ஒரு ஃப்ரைடே அந்த ஈவினிங் தான் அவர் ஓட்டத்தை முடித்து மகிமையில் போறார். அந்த ஃப்ரைடே ப்ரேயரில் எழும்பி பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுக்குறார். அடுத்தபடி பேக் எடுத்து பார்க்குறது எல்லாம் கட கடகடான ஸ்பீடாக போகிறாங்க. இவர் அப்படின்னு இன்னொருத்தர் நிற்கிறார், அவர் அப்படி கூட்டு தட்டி கை கொடுத்துட்டு அப்படி கை காட்டிட்டு அவருக்கு ஸ்டைலில் கை காட்டிட்டு அப்படி நடந்து போகிறார். எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னு நெஞ்செல்லாம் உடஞ்சிட்டு. பார்க்கும்போது பிரைஸ்லார் சொல்கிறத வேற பார்க்க வச்சு பிரைஸ்லார் சொல்கிறார். அவர் பார்த்துதான் அது வேற, பார்க்க வச்சு கூப்பிட்டு பார்க்க வச்சு பிரைஸ்லார் சொல்றார். அப்ப அந்த ஃபெலோஷிப்பை விரும்புறார். கண்ணு முன்னாடி அது சாட்சியா இருந்ததுனால நான் சொல்றேன். ஆமே. என்ன அந்த தேவ ராஜ்யம் இறுதி அந்த ராஜ்யத்தை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவே. விரும்பணுங்க, நம்ம சபையில தேவராஜ்யம் வரட்டும், நம்ம வீட்டில் தேவராஜ்யம் வரட்டும். இன்னைக்கு அவர் வரட்டும் கேட்குற கேள்வியில், இன்னைக்கு அவ வரட்டும் கேட்குற கேள்வியில, அவ அம்மா வீட்டுக்கு ஓடுறாளா இல்லை என்ன துரத்துறாளா பார்ப்போம். சமாதானத்துக்கு ஒருத்தன் சரி ஓகே. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீ ஜோமண்ண வரும்போது உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருக்குன்னா ஓடி போய் சமாதானம் ஆயிட்டு நீ வா, நான் வெயிட் பண்றேங்கிறார். ஆமே. சிலர் என்ன என்ன வந்தாலும் அவங்கள்ட்ட மட்டும் பேசவே மாட்டேன். ஆண்டவர் கேப்ப, உனக்குள்ள என்ன இருக்கு, இதை வச்சிரு நீ அந்நிய பாஷை பேசுற, யாரை பார்த்து படிச்ச? யாரை பார்த்து? அது பக்கத்தில் ரெண்டு பேர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அங்கே ரெண்டு பேர் அப்படி சொன்னாங்க. சிலருக்கு எழுதி வச்செல்லாம் படிக்கிறதா கேள்வி, நம்ம சர்ச்சில் இல்லை, வெளியே போகும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, வெளியே ஒரு மீட்டிங் போகும்போது அப்படி இப்படின்னு எழுதி வச்சு படித்து, ஆனாலும் மைண்டில் நிற்க மாட்டேங்குது பாஸ்டர், ஜோம் பண்ணுங்க. நான் இனி எப்படி ஜோம் பண்ண? ஆமே இல்லை. ஆமே. உனக்குள்ளே என்ன ஆவி இருக்கு? ஒருத்தங்க ஏற்றுக்கொள்ளல, உடனே ஆண்டவர் எப்படியாவது அக்கினியை இறக்கிருங்க. ஆண்டவர் காலில் எழும்பி இப்படி பார்க்கறது ஆபிரகாம் மாதிரி, சோதோமுக்கு என்ன ஆச்சு போங்க ஆண்டவரே இன்னும் ஒன்று. ஆமே. கடந்த நாளில் ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு ஒருத்தங்க இப்படி பண்ணிட்டாங்க, நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன், பாஸ்டர் நீங்கள் என்ன நம்பினாலும் சரி நம்பலாலும் சரி, அன்னைக்கு அவருக்கு ஆக்சிடெண்ட். நான் சொன்னேன், சிஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிருங்க, நீங்கள் ஜோம் பண்ணலன்னா கூட. சில நேரத்தில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். கடந்த நாளில் ஒரு சகோதரி, ஒரு தேவன் அறியாத குடும்பத்திலிருந்து, ஏன்னா தேவன் சில நேரத்தில், அதனால தான் ஆண்டவர் நியாயம் செய்ய எழும்புனா தாங்காது உலகம். ஆமே. நான் அது சிரிப்பாக சொன்னாலும் இதில் விஷயம் இருக்குது. கடந்த நாள் ஒரு சகோதரி, அந்த சகோதரி புருஷனில் பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறாங்க, கடன்காரங்க நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வட்டி தலைக்கு மேலே, வட்டி கொடுத்தவங்க வந்து அந்த சகோதரி மிரட்டுறாங்க, இந்த டேட்டில் வருவேன், அன்னைக்கு நீ காசு வைக்கலன்னா நான் காரை தூக்கிட்டு வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு. சின்ன குழந்தைய வச்சுட்டு, ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு இந்த சகோதரி அழுறாங்க. அந்த நாள் வர அழுது கதறி கதறி, ஏன்னா எந்த சோர்ஸுமே கிடையாது, எந்த சோர்ஸ் கிடையாது. கணவன் குடித்து 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 அழிந்து விட்டான். இவன் வந்து மிரட்டு மிரட்டு தகாத வார்த்தைகள், கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் கேட்டு, ஆமே ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி கரெக்டாக அந்த நாள் வந்துச்சு. காலையில் எழும்பி ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே ஒருவேளை, ஏன்னா அந்த ஆள் அப்படி செய்யக்கூடிய ஆளாம்,
அண்டவரே வந்து என்ன அப்படி தூக்கிட்டு போன என் பிள்ளைலாம் பார்த்தா தாங்காதே ஆண்டவரேன்னு கதற ஆரம்பிக்கிறாங்க. காலையிலேருந்தே படபடப்பாக இருக்குது. நேராக போய் ஏதாவது வண்டி சவுண்டு கேட்டால் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இருக்கிறாங்க. டைம் ஆக ஆக ஒன்றும் காணல. இவங்களுக்கு என்னன்னு புரியலை. ஒருவேளை மறந்துட்டாரோ அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வருதான். ஃபோன் வந்து, சிஸ்டர் இவங்க உங்களுக்கும் நீங்களும் காசெல்லாம் உங்கள்கிட்ட இது பண்ணியிருந்தாங்கள்ல. ஆமாம், என்னாச்சு? நேற்று நைட்டு 12 மணிக்கு திடீர்னு அட்டாக் வந்து ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆமாம், நேற்று நைட் கரெக்டாக நேற்று நைட்டு 12 மணிக்கு திடீர்னு அட்டாக் வந்து, நல்லா இருந்த ஆள் திடீர்னு அட்டாக் வந்து ஆள் இறந்துட்டாங்க. அந்த சகோதரி சொல்லிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் நான் அப்படி சோமண்ணவே இல்லை பாஸ்டர். ஆனால் ஏன்னா அவங்க தேவனை அறியாத ஒரு பிராமின் குடும்பத்தில் உள்ளவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் நினச்சேன் என் புருஷன் இறந்ததோட எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். போன வாரம் இந்த சாட்சியை இங்கே வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க சில நேரத்தில். அதனால தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விஷயத்தில் ஏன் பொறுமையாக இருக்கிறார் தெரியுமா? அந்தந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதி செய்ய தேவன் சான்ஸ் கொடுக்கிறார், சான்ஸ் கொடுக்கிறார். எங்கேயுமே நீதி கிடைக்காமல் இருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதி செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். கடைசி வாய்ப்பும் கொடுத்து அவங்க செய்ய மாட்டாங்கன்னா அவர் எழுந்தருளுவார். சீயோனுக்கு தயவு செய்ய எழுந்தருளுவார். அன்னைக்கு இந்த உலகம் தாங்காது. ஹலலூயா. அதனால் அவருடைய பொறுமையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தப்பாக நினைக்காதீங்க. அவர் செய்ய அவர் செஞ்ச தாங்காது, நிற்க முடியுமா? அவருடைய பிரசன்னத்தில் பர்வதெல்லாம் உருகிறோம். ஆமேன், ஆமேன். நான் சொல்ல வந்த செய்தி, உம்முடைய ராஜ்யம் நம்முடைய இருதயம் ஏன் கட்டும். சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடுங்கள்னு இருக்கு. பக்தி விருத்தி பேசுங்க. 4 பேருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொருவருக்காக ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். நம்ம எதை விரும்புகிறோம்? ஒருத்தங்க விழுறத விரும்புகிறோமா? ஒருத்தங்க நஷ்டப்படுறதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம்னா நம்ம தேவ ராஜ்யத்தை விரும்பலை. தேவ ராஜ்யத்தை விரும்பாமல் எப்படிங்க தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்? தேவ ராஜ்யத்தை விரும்பாமல் எப்படி தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்? ஒருத்தங்க கஷ்டப்படுறதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம்னா நமக்கு ஒரு காலத்தில் நம்மை ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்தியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த வேதனை அவங்க அனுபவிக்கிறத பார்த்து நம்ம சிரிக்கிறோம்னா ஆமே. எங்கள் அப்பா வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு சாட்சி, அவங்க ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒருத்தங்க இல்லாத ஒரு காரியத்தை சொல்லி எங்கள் அப்பா வேதனைப்படுத்தினாங்க. அவர்களுடைய கடைசி நாட்களிலே மரணத்துக்கு எதுவான வியாதி, அவங்க வந்து சொல்லி அனுப்புகிறாங்க எனக்கு பாஸ்டர் ஜாய்ஸனை பார்க்கணும் அப்படின்னு. அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு புரியலை, இழுத்து இழுத்து கிடக்குறாங்க. என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாச்சு. அவங்க திருப்பி ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் தெளிவாக உணர்த்திட்டார், என் தாசனனை இப்படியெல்லாம் பேசியிருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு பிடி கிடச்சிட்டு இந்த ஜீவன் சமாதானமாக போகணுன்னா பாஸ்டர்கிட்ட என்ன கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். இதை சொல்லி கூப்பிட்டதும் எங்கள் அப்பா அவ இருக்கட்டும் அப்படி சாகட்டும் அப்படி ஒன்றுமே சொல்லலை. நேராக அடுத்த நாளே போயிட்டாங்க. போய் நாங்கள்லாம் காரில் இருக்கிறோம், எங்கள் அப்பா உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்து அதை பேசவே விடலை அவங்கள்ட்ட. அவங்க சாரி பாஸ்டர், அதை ஒன்றுமா, நீ நல்லாரு, உன் ஆண்டவர் பலப்படுத்துவாங்க. நல்லா அவங்கள பிளஸ் பண்ணி அவங்கள ஜோ பண்ணிட்டு வந்தாங்க. அந்த சகோதரி ஓட்டத்தை சமாதானத்தை ஓட முடித்தாங்க. ஆமாம், நாம் பண்ணுற சமாதானம் ஒரு ஆத்மாவை பரலோகத்தை கொண்டு போக தெரியுமா? அந்த இடத்துல மட்டும் எங்கள் அப்பா இல்லை இல்லை முடியாது, அது அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை இருந்திருப்பாங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு பாதாளத்துக்கு போயிருக்கும். அந்த உத்தரவாதத்தை நாளைக்கு எங்கள் அப்பாட்ட தானே கேட்பாராண்டவர், சான்ஸ் கொடுத்தேனே. ஆமாம், ஒரு ஆத்மாவை நீதிக்கு உட்படுத்துகிறவங்க ஆமாம் கிரீடத்தில் பதிக்கப்பட்ட முத்துக்களை போல இருப்பாங்களாம். வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஒருத்தங்களை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவன் ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல நீங்க நியாயம் பேசாம நல்லா பிளஸ் பண்ணிருங்க. ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார். இன்னைக்கு ஒருவேளை உங்களை காயப்படுத்துறவங்க, இன்னைக்கு உங்களை கஷ்டப்படுத்துறவங்க, இன்னைக்கு உங்களை தேவையில்லாம கண்ணீர் நீங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்தே அவங்களுக்கு பிடிக்காது.
ஏதா ஒரு இல்லாத காரணத்தை கொண்டு வந்து உங்களை ஏதாவது ஒரு வகையில் அந்த சந்தோஷத்தை நொறுக்கணும். உங்களை நொறுக்கிறது இல்லை, உங்களுக்குள்ள ஒரு ஜாய் இருக்கு பார்த்தீங்களா, அதை நொறுக்கணும். அதுக்காக செய்யறாங்க. சில கசப்புகளை நாமவே நமக்குள்ள விதைக்கிறோம், ஆனால் சில கசப்புகளை நாம விதைக்கல, மற்றவங்க நம்ம கையை காலை கட்டி வச்சு நமக்குள்ள விதைக்கிறாங்க. அந்த கசப்புகளை பிடுங்கிறது என்பது சாதாரண, நாம விதைக்கிற கசப்புகளை ஈஸியாக பிடுங்கிடலாம், அவங்க விதைக்கிறது எங்க விழுந்துனே நமக்கு தெரியாது, அது முளைக்கும் போது தான் தெரியுது. ஆனால் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவர்களும் தேவராஜ்யத்துக்குள் வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவன் அவர்களை மன்னிக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார், கொடுப்பார். நான் என்னுடைய சின்ன அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், அவங்களை மன்னிக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். அந்த இடத்துல நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். நம்ம கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த இடத்துல வந்து இது தேவன் கொடுத்த தண்டனை என்று சொல்லிட்டு நான் போவேன், ஆனால் அந்த ஆத்மாவுக்கான உத்தரவாதத்தை ஆண்டவர் நாளைக்கு கேட்பார். மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது மனசார மன்னிச்சிருங்க. எத்தனை தடவை? ஏழு தடவையா? எழுபது? ஏழு அல்ல, ஏழு எழுபது தடவை. அது உனக்கு கணக்கு போட முடியாது. ஆமென். மன்னிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டா நான் செய்ய வேண்டிய கடமையை செய்வேன், மன்னிக்கல மாட்டேன். நோ, அந்த ஆத்மா நரகத்தில் காலாகாலமாக அந்த தீயில அந்த அக்னியில வேதனைப்படாதபடிக்கு அந்த ஆத்மா காக்கப்பட மன்னிச்சுதான் ஆகணும். மன்னிக்கலையா நமக்குள்ள தேவராஜ்யம் இல்லை. எனக்குள்ள தேவராஜ்யம் இல்லாமல் நான் எப்படிங்க தேவராஜ்யத்தை விரும்ப முடியும், தேவராஜ்யத்துக்கு போக முடியும், பாட மட்டும் முடியும்? ஆமா, பாடுனாலாம் போக முடியாது, பாடுகளுக்கு உட்பட்டா தான் போக முடியும். பாடுகளுக்கு உட்படுறதுங்கிறது நாலு பேர் அடிக்கிறத வாங்குறது இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல, இதுதான், இதெல்லாம் எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? பேசுறது ஈஸியாக பேசிடலாம் மைக்கிய மாட்டிட்டு. ஆமே, அவங்கவுங்க வலி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். பாடுகளுக்கு, இப்படி அநேக பாடுகளுக்கு உட்பட்டு தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஒரு பட்டணத்துலேருந்து கல் எறிஞ்சு பவுலை வெளியே தூக்கி போடுறாங்கங்க. பவுல் என்ன செஞ்சிருக்கணும்? தூசியை தட்டிட்டு எழுவி போயிருக்கணும். பவுல் அந்த பட்டணத்துக்குள்ளே வரான், வந்து சபித்தான இல்ல சுவிசேஷம் தான் சொல்றாரு. இவ்வளவு கல்லறிந்த பிறகும் அவங்க ரட்சிக்கப்படணும்னு விரும்புறாரு பாத்தீங்களா? ஆமே, அத்தனை பேர் பல்ல கடிச்சு காதை அடைச்சிட்டாங்க. இவன் சொல்றத கேட்க மாட்டோம்னு சொல்லி ஸ்தேவானுக்கு முன்னாடி காதை அடைக்கும் போது முழங்கார் படிக்கிட்டு, ஆண்டவரே இவர்களுக்கு இதுதாங்க தேவராஜ்யம், இதுதான் தேவராஜ்யம். தேவராஜ்யம் என்பது பேச்சிலே அல்ல, பலத்தில் இருக்கிறது. நேரம் போய்விடுது, நான் சொல்லுகிறேன். நாலாவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என்ன கேட்கணும். நம்முடைய இன்னைக்கு நம்முடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த விருப்பம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். 2007 முன்னாடி வர நான் ஊழியம் செய்வேன்னு ஒரு பர்சன்டேஜ் கூட யோசிக்கவில்லை. 2007 கடைசியில் தான் என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு தான் அழைக்கிறார் என்பதை அறிந்து நாலா பக்கம் நெருக்கி இந்த என்ன இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்கல்ல, ஒரு ஆட்டுக்குட்டியை உள்ளே விட்டுட்டு சுற்றி நின்று, ஆ அப்படி என்னை லாக் பண்ணி வேற ஒன்று அர்ப்பணி இல்லைன்னா இப்படியே இப்படி இருக்க முடியாது, அப்படியே அர்ப்பணிக்க வைத்தார். அதுக்கு முன்னாடி வர, அப்போ அதுக்கு முன்னாடி வர என்னுடைய விருப்பங்கள் என்ன அது வேற. ஆனால் என்னை குறித்த பிதாவின் சித்தம் என்ன? கர்த்தருடைய சேவை செய்யணும். அப்போ நம்முடைய, நான் எதுக்கு சொல்ல, நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்றார் போல, நம்முடைய பார்வைக்கு ஏற்றார் போல, நம்முடைய உணர்வுகளுக்கு ஏற்றார் போல நம்முடைய விருப்பங்கள் மாறி மாறி வருகிறது. ஆனால் தேவ சித்தம் என்பது அப்படி அல்ல, நாம் உருவாகும் முன்னமே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற, நீ ஜெபிக்கும் போது நீ இப்பெல்லாம் விரும்பிட்டு இருக்க பாத்தியா, அது நடக்கணும்னு கேட்காத, ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்பட்டது போல. அங்க நீங்க என்ன குறித்து என்ன ஆண்டவர் பிளான் வச்சிருக்கிறீங்க, அந்த பிளான் அப்படியே இங்க நடக்கட்டும். அங்க பிளான் போடுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா அங்க தடை செய்கிறவன் கிடையாது, அங்க எரிச்சல் அடைகிறவன் கிடையாது,
என்ன குறித்து பரலோகம் ஒரு பிளான் போடும்போது தூதர்கள் ஹாப்பியா பாடுவாங்க. வாவ் வாவ். இங்க என்ன குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் யாரா சொன்னாலே கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி சோரியம் பார்த்துருக்கீங்களா இல்ல ஒரு மாதிரி அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் எல்லாம் மாறிடும். அப்படி யாராவது ஒரு ஆள் பாராட்டி பேசினாலே பல வார்த்தைகளை விட பயங்கர வலி உள்ளது இந்த பரலோகத்தில். அப்படி கிடையாது, அங்க கிடையாது, அங்க யாருக்கும் சொரியவும் செய்யாது. அங்க ஒரு பரலோகத்தில் ஒருத்தர் மனம் திரும்பினாலே அவ்வளவு சந்தோஷமா நீ ஜோமனு ஆண்டவரே அப்படி எங்க நடக்கணும்பா, அப்படி எங்க நடப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வந்து ஒரு ரெண்டு சென்ட் இடம் வாங்கியிருப்போம், வெளியே இருக்க கல்ல சும்மா தான் வச்சிருப்போம். நம்ம வந்து வீடு கட்ட பிளானே இருக்காது. சரி, அந்த எல்லையை பிடிக்கிறதுக்காக நாலு கல் வச்சிருப்போம். எப்போ பால் காய்ப்போம் வாங்க, நான் உங்களுக்கு இதில் என்ன பால் தானே காய்க்கணும் வாங்க வீட்டுக்கு வாங்க. ஆனால் இதில் ஒரு நற்செய்தி என்னன்னா கேட்டு நம்ம செய்ய வச்சிருவாங்க. நாலு பேரை கூப்பிட்டுட்டு நெகேமியா அலங்கத்தை தான் கட்டும். அந்த சன்பலாத்தன் தொபியா வந்துட்டு அவன் ராஜா ஆயிட்டான் இல்லை, அவன் ராஜா ஆயிட்டான். ஏமே அதான் நம்ம சர்ச்சு வேலை ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்து ஒரு பில்லருக்கு தான் மண்ணு தோண்டியிருப்போம். அதுக்கடையில் இங்கே ரூமர், அது இவருக்கு பேங்கில் எத்தனையோ கோடி, ஒருத்தங்க 2 கோடினாங்க, இன்னொருத்தங்க 200 கோடினாங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் போய் என்ன ஜோமன்னு தெரியுமா, ஆண்டவர் அவங்க வார்த்தை அப்படியே நிறைவேற்றுங்கப்பா, அவங்க நல்ல. ஆமே, ஒரு கல் வச்சா போதும் சிலருக்கெல்லாம் பாஸ்ட் இந்த ஊரல் மாற ஜோமன் ஜப இதுக்கெல்லாம் பிரம்பு கை, இதுக்கு தான் அந்த பிரம்பு இருக்கு. ஆமே, நீங்கள் ஒரு நல்ல ஒரு காரியத்தை நோக்கி போகும்போது கூட இருக்கிறவங்க முகம் மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாக்கோபு கானானுக்கு போகிற டைம் வந்ததும் லாபனுடைய ஃபேஸ் மாறுது, மாறும் மாறும். புரிஞ்சுக்கோ, சித்தம் நிறைவேற போகுது, சித்தம் நிறைவேற போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சித்தம் நிறைவேற போகுது. ஆமே, சப்போர்ட் பண்ற தாய் நீ கிளம்புறான், நீ இருக்க கூடாது, கிளம்பு. ஆமே, சித்தம். அதுக்கு நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணுங்கற. பரலோகத்துல காரியம் நடக்க நீ ஜெபம் பண்ண தேவையில்லை, காரணம் அங்க தடை இல்லை. ஆனா பூமியிலே அவருடைய சித்தம் நிறைவேற நீ ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. காரணம் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், தடையான எரிகோ நிற்கிறது, புரண்டோடுகிற யோர்தான் இருக்கிறது. சபையே புரிந்துகொள், நீ ஜெபம் பண்ணு. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாருலாங்க, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தடைய பார்த்து சித்தம் கிடையாதுன்னு பூட்டி வச்சிடாத, பிரேயர் பண்ணு. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஜெபம் பண்ணுகிறார். ஆமே, ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். அடுத்து வாசிங்க பார்க்கலாம், இன்னொரு 3 காரியம் வேகமா சொல்லுங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும், வேண்டியதை கேளு. நீ கேட்கறது உனக்கு தேவையான பாரு, வேண்டியதை கேளு. இறைச்சி கேட்டது தப்பு கிடையாது இஸ்ரவேல் ஜனங்கள், ஆனால் இறைச்சி கற்று கொடுத்துட்டு தான் இருந்தார். காலையில் மண்ணை மாலையில் இறைச்சி கொடுத்தார். இவங்க எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, காலிலையும் கேட்குறாங்க, காலிலையும் கேட்குறாங்கன்னா அப்போ எதை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மன்னாவை ரிஜெக்ட் பண்ணுற. என் விருப்பத்தை நான் கேட்பது தவறு கிடையாது, ஆனால் அவருடைய மன்னாவை தள்ளி வைத்து விட்டு என் விருப்பத்தை வைக்கிறது தவறு. அவர் தருகிறார், என்னுடைய விருப்பத்தை நான் வைப்பது தவறு கிடையாது, நான் கேட்கலாம், அவர் எனக்கு தருவார். ஆனால் அவர் தருகிற மன்னா தரார்ல, இந்த மன்னா எனக்கு என்னத்துக்குன்னு சொல்லி அதை தள்ளி வைத்து விட்டு நான் இறைச்சியை கேட்பேன்னா, என் விருப்பத்தை கேட்பேன்னா கர்த்தருடைய கோபம் தாங்காது. அதனால தான் எங்களுக்கு வேண்டிய, ஏன்னா பிதாவுக்கு தெரியும் நமக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். எங்களுக்கு வேண்டியதை தாங்க கேளு, வேண்டியதை கேளு, வேண்டியதை கேளு, அவர் வேண்டிய மட்டும் தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 6வதாக, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும்,
எங்களுக்கு மன்னியும். நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம். மன்னிக்கிறோமே இப்படி சொல்றதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும். ஆமே. இனியுள்ள பாயிண்ட்டுகள்லாம் ஆமேன்லாம் வராது. இதுக்கு முந்தின பாயிண்ட்லே தேவையான ஆமீன் கிடைத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னியும். சூப்பராக இருக்கு இந்த பிரேயர். தாவீது இந்த ஜபத்தோட முடிச்சிட்டார். தாவீதின் குமாரன் வந்து இன்னும் பாயிண்ட் அப்படி ஜபத்தை முடிக்காது. நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. மன்னிக்கிறோமா மன்னிக்கலையா? ஆண்டு சொல்ல நான் வெயிட் பண்றேன், போய் மன்னிச்சுட்டு வா. பலிபீடத்தில் நீ பலி செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருக்குமானால் அந்த பலி மிருகத்தை அங்கேயே வைத்து விட்டு போய் ஒப்புரவாக. அப்போ ஆண்டவர் இங்க என்ன சொல்ல விரும்புறார்னா, நீ செபிக்கிறதுக்கு முன்னே ஒப்புரவாகிட்டு வா. ஒப்புரவாகி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் அவருக்கு உகந்ததா இருக்கும். சரிங்க, ஒரு பிரச்சனையும் வேண்டாம்ப்பா. அவங்க கிட்ட தான் முழு தப்பு இருக்கு. ஓகே, இனி இதை பற்றி வேண்டாம், நான் மனசில் வைக்கல, விட்டுருவோம். இந்த பேச்சை இதோட விட்டுருவோம். நாம் பேச்சை விட்டுருவோம் இல்லை, இந்த பேச்சை விட்டுருவோம். சரி, நான் பண்ணுறது நான் இந்த மாதிரி தான் பண்ணேன், உங்களுக்கு எதாவது தப்பாக இருந்ததுன்னு மன்னிச்சிருங்க. இப்படி கேட்குறதுல ஒரு தேவ பிள்ளைக்கு ஒன்றும் குறையாது. தேவ பிள்ளைக்கெல்லாம் நிறைவாக தான் இருக்கும். நம்ம மாம்ச உலக பார்வை தான் நமக்கு நிறைய குறைஞ்சது மாதிரி இருக்கும், நம்ம தோத்தது மாதிரி இருக்கும். சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, பண்ணுறதையும் பண்ணிட்டு. சிலர் கேட்குறத பார்த்தா இன்னும் 4 அடி அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்டிருக்கலாமோ. கேட்டதும் கேட்குறோம், மொத்தமாக சேர்த்து. அதான் ஒருத்தர் பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஒருத்தர் வந்து கையை மேலே தூக்கிட்டு முங்கினாராம். அப்படி தூக்கக்கூடாதுப்பா, கையும் சேர்த்து. இல்லை பாஸ்டர், எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், ஆனால் இந்த கை எக்காரணம் கொண்டோம் முங்க. ஏன், எனக்கு ஒருத்தனுக்கு 1 அடி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா எனக்கு. அதனால இந்த தயவு செய்து அப்படி. ஆமே, எனக்கு மன்னியும். நான் மன்னியோன்னு கேட்கும்போது கர்த்தர் உணர்த்துவார், நீ அவங்களுக்கு மன்னிச்சியா, இவங்களுக்கு மன்னிச்சியா. நான் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவங்களை விட பெரிய பாவம் நமக்கு விரோதமாக யாராவது செய்திருப்பாங்கன்னா மன்னிக்க தேவையில்லை. நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவங்களை விட பெரிய பாவம் யாராவது உங்களுக்கு செய்திருப்பாங்கன்னு நீங்கள் மன்னிக்க தேவையில்லை. அப்படி வாய்ப்பே இல்லை, அவரே மன்னிச்சிட்டார். மன்னிக்கிறது மட்டும் இல்லை, முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. என்னங்க ஆண்டவர்! பிசாசானவன் நமக்கு எதிராக ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டு நியாயாசனத்துக்கு முன்னாடி போகும்போது, இங்கே நாம் தேவனிடத்தில் ஒப்புரவாகி அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையன ஒளிந்தன. இது விஷயம் தெரியாது. பிசாசு பழையதை தூக்கி, பழைய ரெக்கார்டை தூக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே எல்லாம் பிளாங்காக இருக்கும். கீழே வச்சு தானே நிறைய எழுதுன, மேலே வச்சு. ஏ, நீ மேலே வர்றதுக்குள்ள அவருடைய ரத்தம் அதை. அதனால தான் கொலோசிய 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு எதிரான கையெழுத்தை அவர் சிலுவையில் குலைத்து போட்டாராம். உலகம் பார்த்துட்டு இருக்குது அவர் கொலைஞ்சிட்டார். அவர் கொலை இல்லை, ஆமே, பிசாசு எழுதுனா அதை கொலைத்து போட்டார். அடிக்கிற ஆணியில எனக்கு எதிரான சட்டங்கள் எல்லாம் தெரித்து ஓடிவிட்டது. துறைத்தனங்கள் அதிகாரங்கள் அனைத்தையும் வென்று என்னை பிள்ளையாக்கினார். ஆமே, ஹல்லேலூயா. அப்படி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எதுக்கு? என்ன மன்னிக்கணும். ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி கைகளை வச்சு சொல்லுங்க, ராஜாக்கள் நாங்களே, ராஜாக்களும் ஆசாரியர்களோ. மன்னிங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் உணர்த்துவார். உங்க இருதயத்தில் மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நம்ம மன்னித்தோம் என்பதின் அடையாளம் பலமுறை சொன்னாலும் இன்னைக்கு இது தேவைனால சொல்றேன். ஒருத்தங்க எனக்கு விரோதமாய் தப்பு பண்ணிட்டாங்க, நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? உடனே அவங்க வீட்டில் போய் உட்காந்துருந்து சாப்பிட்றதோ பேசுறதோ உடனே அது இல்லை. நான் மன்னித்தேன் என்பதின் அடையாளம் அவங்க செய்தாங்கல்ல, அதை நான் இனி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது.
அதுதான் மன்னிப்பின் அடையாளம். வேற என்ன பெருசு? நம்ம வந்து ஒன்று இந்த அர்த்தம் இல்லைன்னு அந்த அர்த்தம். பேசுனா பேசிட்டே இருப்போம், பிரிஞ்சா அவ்வளோதான். நான் மன்னிச்சுட்டேங்கிறது அடையாளம் என்ன? அவங்க செஞ்சதை நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் சொல்லுறேனால அது எனக்கு உள்ளே இருக்குன்னு அர்த்தம். எனக்கு உள்ளே இருக்குனால நான் சரியாக மன்னிக்கலன்னு அர்த்தம். நான் சரியாக மன்னிக்காமல் என்னால் சரியாக மன்னிப்பே கேட்க முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஏன் இங்கே பார்த்துட்ருக்கேன்னா, யாரெல்லாம் இல்லைனா என் கண்ணு தேட, யாரெல்லாம் ஆமேன் சொல்கிறாங்க, யாரெல்லாம் ஆமேன் சொல்லலைன்னு. எதுக்கு வம்பு? ஆமென். கடைசியாக, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள். யோவான் 17:15 வாசிங்க. அப்போ இந்த வார்த்தையை சொல்ல ஈஸியா இருக்கும், இதை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். 17:15, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்போ ஜெபம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு நியமித்த ஓட்டம் நிறைவேற மட்டும் இந்த பூமியில வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அப்போ இயேசு எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார்னா, எடுத்துக்கொள்ளும். எலியா எப்படி ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே போதும், ஆண்டவரே. அந்த ஜெபம் உகந்த ஜெபம் அல்ல. சித்தம், நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் அப்படின்னா நம்ம அர்ப்பணிப்போம், ஒப்படைக்கிறேன், தந்துட்டுவிட்டேன். சில காரியங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல், சில காரியங்களை சந்திக்க முடியாமல், நம் பல நேரத்தில் நம்மையும் தாண்டி நம்முடைய வலியினால், வேதனையினால், நம்முடைய சூழ்நிலையினால நம்முடைய வாயில் இந்த வார்த்தைகள் வரும், இந்த உலகத்திலிருந்து எங்களை எடுத்து. ஆண்டு சொன்னால் அப்படி கேட்கல, அவர் அப்படி கேட்கவும் இல்லை, அவர் அப்படி கேட்க சொல்லி கொடுக்கவும் இல்லை. மாறாக ஆண்டு, இப்படி ஒரு சோதனை இருக்குப்பா, இதுக்கு நான் உட்பட்டா ஒருவேளை பேதுருவை மாதிரி மறுதளிக்க வேண்டி வரும், யூதாச மாதிரி காட்டி கொடுக்க வேண்டி வரும். அதனால சோதனைக்கு உட்பட பண்ணாமல் இந்த தீமை நின்று எங்களை. நீங்கள் சந்திக்கிற ஒரு காரியம் உங்களுக்கு டெய்லி, ஆண்டவர் இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன், எனக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது, அப்படி ஆயிடக்கூடாது, இப்படி ஆயிடக்கூடாது. ஆமே, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளுங்க. இப்போ ஜெபம் வந்து, பேதுரு அந்த 1 hour ஜெபித்திருப்பானா, அந்த சோதனைக்கு அவன் உட்பட்டிருக்க மாட்டான். நீங்கள் 4 சுவிசேஷங்களும் படிச்சிங்கன்னா தெரியும், பேதுருட்ட சொல்கிறாரு, கோதுமையை புடைக்கிறது மாதிரி புடைக்க உன்னை சோதிக்க பிசாசானவன் பெர்மிஷன் கேட்டான், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன்னு சொல்லிவிட்டு கெட்சமனை தோட்டத்தில் வச்சு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறார். வந்து பார்த்தா பேதுரு மட்டும் தூங்கலை, யோவானும் யாக்கோபு தூங்குறான். ஆனால் கர்த்தர் பார்வை யார் மேலே மட்டும்தான் இருக்குது? பேதுரு மேலே. ஏன்னா இன்றைக்கி நைட்டு யாருக்கு தான் சோதனை? எல்லாருக்கும் சோதனை. பேதுருவுக்கு பெரிய சோதனை, மறக்க முடியாத சோதனை. ஆமே, மற்றவர்களுக்கு இதுவரை ஃபஸ்ட்டில் என்ன பேதுரு? கத்தி எடுக்கணும்னு அவர் தான் எடுக்கணும், கடலில் இறங்கணுன்னாலும். ஆமாம், எல்லாத்துலேயும் லீடர் மாதிரி நின்ன பேதுருவுக்கு ஆமாம் முகம் கீழே தொங்க போடுற மாதிரி ஒரு சோதனை வருது. ஆமே, அதில் வர யார் போனாலும் சிலருக்கு என்ன பேது, ஆண்டவர் நான் போக மாட்டேன், இதோட நிறுத்தணும். ஆமே, இவங்க எல்லாரும் போனாலும் அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. நாளைக்கு மீட்டிங் வச்சா எல்லாரும் வருவீங்களா? யார் வரலைனாலும் நான் வருவேன் பிரதர், 30 நாள் வருவேன், 1 நாள் கூட காணல. நான் வருவேன்னு சொல்கிறதோட நிறுத்தினா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேறு யார் வரலைன்னாலும் அந்த இடத்துல 4 பேரை அப்படி அமுக்கி தாழ்த்தி தலையை எப்படி, சிலர் துள்ளி ஃப்ரெண்டில் இருக்கிறவங்க ஒரு ஆள் நிற்கிறாங்க தெரியலன்னா துள்ளி பார்ப்பாங்க, ஜம்ப் பண்ணி பார்ப்பாங்க, அது தப்பு கிடையாது. அவங்கள இப்படி பிடிச்சி கீழே அமுக்கி அப்படி பார்க்குறவங்க இருக்காங்க, அதுதான் ஆபத்து இல்லை. ஆமே, ஆண்டவரே நான் இதுக்கு உட்பட்டா, நமக்கு தெரியணுங்க நம்முடைய வீக்னஸ். பேதுருவே உனக்கு தெரியணும், யோவானே உனக்கு தெரியணும், எதில் நீ உன்னுடைய ஸ்ட்ரென்த்து என்ன தெரியுமா பேதுருவே? நீ இயேசுவோடு நிற்பது தான். நம்முடைய வீக்னஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்முடைய பலம் என்னன்னு தெரியும். நம்முடைய வீக்னஸ் தெரிஞ்சிட்டு, ஆண்டவர் இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது இந்த இடத்துல, நான் எந்தெந்த இடத்துல இப்படிப்பட்ட இடங்கள் வரும்போது தான் நான் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் பேசுகிறேன், என்ன செய்யணும்னு தெரியாமல் செய்கிறேன், என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று
நான் சோதனைக்கு உட்பட்டு ஒரு தீமையான காரியத்தை என்னிலிருந்து வெளிப்படுத்தினா அதில் உங்கள் நாமம் தூஷிக்கப்படாண்டவரே, சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். இந்த பூமியில் நியமித்த காலம் வரைக்கும் வாழ வேண்டும், செய்ய வேண்டிய காரியங்கள் செய்து முடிக்க வேண்டும். ஆமே. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் வந்து அழைச்சிட்டு போவேன். நான் வந்து அழைத்து கொண்டு போகும் வரைக்கும் நீங்கள் இங்கே வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அப்போ அது வரைக்கும் என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும், சோதனைக்கு உட்படக்கூடாது, சோதனைக்கு உட்படக்கூடாது. அவன் ஜெபம், கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபம், ஒரு பாயிண்டை கூட நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியாது. எல்லாமே மிக மிக அவசியம். எல்லாவற்றுக்கும் அடித்தளமே அப்பா பிள்ளை என்கிற உறவு. இந்த உறவில் வளருவோம். இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையாய் மாறட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி மீட்டிங் முடிந்த பிறகு சகோதரர்கள் தயவாய் ஹெல்ப் பண்ணி கொடுக்க உங்களை நான் மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம். கமான், கைகளை உயர்த்தி. நீரில்லா உலகம் வெறுமையதே, அற்பமும் குப்பையுமதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேளை, வாரும் தேவா இந்த வேளை. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம். எல்லாரும் பாடுங்க. பரத்தில் உள்ள அமே ரபல கபதனரா, நீரில்லா உலகோ நீரில்லா அவே வெறுமையதே, அற்பமும் குப்பையுமதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேளை, வாரும் தேவா இந்த வேளை. வரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம். அப்படியே ஜெபம் பண்ணலாமா? ஒரு சில காரியங்களை பிரதானமாய் வைப்போம். ஒன்று, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவர், இந்த கிங்டம் மைண்ட் செட் எனக்கு வேணும்பா. தேவ ராஜ்யத்தின் மனநிலையை, உங்க வலதுகரத்தை உயர்த்தி, உங்க இடதுகரத்தை, நமக்கு எல்லாருக்கும் தேவைங்க. இந்த விஷயத்துல நம்ம எல்லாருமே தவறுகிறோம், நான் உட்பட எல்லாரும். பல நேரத்தில் நமக்கு நம்மளை ரொம்ப காயப்படுத்திட்டாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணியே ஆகணும் நம்ம பார்க்குறோம். இந்த ராஜ்ய மரணலை எனக்கு வேணும்பா. ஆண்ட ஏன் ஜபத்தில் வைக்க சொல்கிறார் தெரியுமா? நீ அங்கே அவர் தந்தாதான் உண்டு. அவரிடத்துலேருந்து கிடைக்க பெறுகிறத அவரிடத்துல கேட்கணும். அப்போ அவர் தான் இதை தரணும். எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, பல நேரத்தில் யோவான் யாக்கோவ மாதிரி அக்கினி இறக்குங்கப்பா, அழிச்சிருங்க, இப்படி தான் சொல்ல தோணுதுப்பா. எனக்கு அந்த ராஜ்யத்தின் மரணலமை வேணும்ப்பா, ராஜ்யத்தின் மரணலை வேணும்ப்பா. தேவ ராஜ்யம் ஆண்டவரே, சமாதானத்தையும் பக்தி விருத்தியை உண்டாக்கும் ஐக்கியத்தையும் நாடன் ஆண்டவரே. வெட்டி கதைகள், வீண் கதைகள், இதுக்காக ஒரு ஃபெலோஷிப் வேண்டாம், யாருக்கு வேண்டாம். பக்தி விருத்தியை உண்டாக்குகிற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.
உள்ளத்தில் அந்த தேவ அன்பு ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. உங்களுக்கு யார மன்னிக்கவே முடியல அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு பைபிள் சொல்லுது. இப்ப நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? அந்த நபருக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? காத்துக்கோங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க, மன்னிச்சிருங்கப்பா. அந்த நபரை, அந்த சகோதரன், அந்த சகோதரி செய்த காரியத்தை நான் மன்னிச்சிட்டேன்ப்பான்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுகிற விதமாவது, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் என்னால முடியல, ஆனா அந்த தேவராஜ்யம் வேண்டும் என்பதற்காக நான் மன்னிக்கிறேன்ப்பா, நான் மன்னிக்கிறேன்ப்பா, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் இல்லா உலகம் வெறுமையதே, ஆத்மாவும் குப்பையும் அதே. நீர் இல்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி, உம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில, ஊழியத்தில், பரலோகத்தில் செய்யப்படுகிற தேவ சித்தம் இங்கே செய்யப்படுவதாக, செய்யப்படுவதாக. பெற்றோரே உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்களே ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வாழ்க்கை எதிர்காலத்துக்காக காத்திருக்கிற சகோதரா சகோதரி உன் ஃபியூச்சருக்காக ஜெபம் பண்ணு. எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்காத, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. ஏசேக்கை தடுக்கிறவர், சித்ராவை தடுக்கிறவர், ரெகோபத்தை கொடுக்கிறவர், உன் வாழ்க்கையில பல ஏசேக்கை தடுத்து விட்டார், சித்ராவையும் தடுத்து விட்டார், ரெகோபத்தை கொடுப்பாராக, ரெகோபத்தை கொடுப்பாராக. அது நிமித்தம் நீ பெயர் சபாவில வந்து நன்றி செலுத்த போகிறாய், தேவனுக்கு மகிமை செலுத்த போகிறாய். தேவ சித்தம் பூரணமாகட்டும், சபை மேல தேவ சித்தம் பூரணமாகட்டும், விசுவாசிக்க மேல தேவ சித்தம் பூரணமாகட்டும். உம்முடைய சித்தம் பூரணமாகட்டும், தேவ சித்தம் பூரணமாகட்டும். வாழ்ந்திருக்க ஜெயங்கப்பா. Jesus, Devasitam, Hallelujah. Sitam Purana Magat, Sitam Purana Magat. Adhe karigalo yerth, sodane kut pada panna adhingyappa. Enga thraani theriyume, evlan naa inda ullam thaangona ungalukku theriyum. சில காரியம் தாங்க முடியல, சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார், தாங்க முடியாம கேட்டிருக்கிறோம், என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் சொல்ல, நீ அப்படி ஜெபம் பண்ணாதம்மா, எனக்கு எனக்கு என்னை விடுவியும்னு ஜெபம் பண்ணு, என்னை மீட்டுக்கொள்ளும்னு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் என்று ரட்சித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா. என்னை கைவிடாதீரும், என்ன நிந்தை நேரிடினோ, என்னை சொல்லுங்க. உமக்காக, உமக்காக உமது பல நீந்திடும், உமது க்ளோரே, உமக்காக
உங்க பலனை தாங்கப்பா. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உம்மை உண்மையாய் வெட்கமடையேன் இயேசப்பா. தமது முக பிரகாசம் தமது தினமும் எனில் வீசிடுதே. ஆமே தமது அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. உங்களை நம்பி வந்திருக்கிறோம் ராஜா, உங்க சமூகத்தில் எங்களை வைத்து விட்டோம் ஆண்டவரே. எங்கள் காரியங்களை, எங்கள் விண்ணப்பங்களை, எங்கள் வேதனைகளை, எங்கள் விருப்பங்களை, எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை நீ தந்த அனைத்தையும் அப்பா உங்க சமூகத்திலே, உங்க பிரசனத்திலே, உங்க பாதத்திலே வைத்து விட்டோம், வைத்து விட்டோம். கர்த்தர் பாதுகாப்பீராக, கர்த்தர் பராமரிப்பீராக, கர்த்தர் ஆளுகை செய்வீராக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவீராக. ஓ கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்துக்கொள்வேன். யாக்கோபு வேர்பற்றி உலகத்தை வரநாள் நிரப்பும் நாட்கள் வரப்போகிறது. சபையே, உன் சபத்துக்கு பலன் வரப்போகிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆர்ப்பரிப்போடு கரங்களை தட்டி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர், தம்மை தேடுகிறவர்களை கைவிடாதவர், காத்திருக்கிறவர்களுக்கு நன்மையை செய்கிறவர், வெட்கப்பட்டு போக விடாதவர். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ரெண்டு நிமிஷம் அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று, ஹல்லேலூயா, நம்முடைய சபைக்காக எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. முடிந்தவர்களுடைய கைகளை உயர்த்தி, ஆமே, தேவ சித்தம் இங்கே பூரணப்படணும். ஆமே, மனுஷனுடைய எண்ணங்களோ ஞானமோ அல்ல. ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவங்க தேவ சித்தத்தை உணர்ந்து நிற்கணும். தேவ பாதுகாவல், தேவ ராஜ்யம், தேவன் கிரியை செய்வதற்கு தடையா இங்கே ஒன்றுமே இருக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி, தகப்பனே நன்றியப்பா, நன்றியப்பா. உங்க பார்வை எப்பொழுது இங்கே இருப்பதாக ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இங்கே தடையில்லாமல் நிறைவேறுவதாகப்பா. ஆண்டவர், மனுஷ ஆலோசனைகள், மனுஷ எண்ணங்கள், மாம்ச விருப்பங்கள் இங்கே ஓங்கி இருக்கக்கூடாது. ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்வதற்கு தடையாய் ஒன்றும் இங்கே காணப்படாதபடிக்கு உம்முடைய ஆளுகைக்குள்ளே வைத்து காப்பீராக. ஊழியம் செய்கிறவர்கள் மேல் உங்க கிருபை இருப்பதாக. ஆண்டவரே, நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, இங்கிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் உமக்கு உகந்ததாய் இருக்கட்டும். ஆண்டவரே, ஏறெடுக்கப்படுகிற ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கு ஏற்றதாய் இருக்கட்டும். பரத்திலிருந்து துணிக்கப்படுகிற, அனுப்பப்படுகிற சத்தமே இந்த பீடத்திலிருந்து துணிக்கப்படுவதாக, துணிக்கப்படுவதாக. ஆண்டவரே, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருப்பதாக. இவ்விடத்திலே சமாதானத்தை கிருபையாய் கட்டளையிடுவீராக. ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் வர்த்திக்க பண்ணுவீராக. எல்லையை பெரிதாக்குவீராக. இதற்கு விரோதமா எதிரா எழும்புகிற எல்லா எண்ணங்கள், ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவமாய் போவதாக. கர்த்தருடைய வருகை மற்றும் ஊழியம் இங்கே தொடருவதாக. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. இரவும் பகலும் ஓயாமல் ஜெப சத்தம், துதி சத்தம் இவ்விடத்திலிருந்து கேட்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம்.
முப்பது நாட்கள் ஆண்டவரே உங்க சமூகத்துல எவ்வளவு இன்பம் ஆண்டவரே. நேரம் போனதே தெரியலப்பா, நாள் போனதே தெரியலப்பா. உங்க சமூகத்துல கொண்டு வந்து எங்களை இளைப்பாற பண்ணீங்க, எங்களை எங்க கூட இருந்தீங்க ஆண்டவரே. உங்க தயவு எவ்வளவு பெரிய, உங்க காருண்யம் எத்தனை பெரியது. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தொடர்ந்து இன்னும் உங்க திட்டப்படி இங்கே ஊழியங்கள் நடக்க கத்த கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க ஆண்டவர். என்னென்ன காரியங்களுக்காக சோமண்ணாங்களோ உங்களுக்கு தெரியும்பா ஆண்டவர். நீர் அதற்கான பலனை கொடுத்து அத்தனை கண்களுக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாக நிறுத்துங்கப்பா ஆண்டவரே. நீ அப்படி செய்ய போறீங்க. நன்றி. ஏசாயா 27:3 ஒவ்வொருவரையும் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கோ. இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக, இவர்கள் குடும்பங்கள் செழி தோங்குவதாக ஆண்டவர். இவர்களை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்களாக, சொல்லுவார்களாக ஆண்டவரே. அப்பா காத்திருக்கிறவர்களுடைய ஆண்டவர் எவ்வளவு நாள் காத்திருக்கிறாங்கன்னு தெரியும், அதோடைய வலியும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆம சொல்லட்டும்பா, இவன் கர்த்தருக்காக நின்றான், இவள் கர்த்தருக்காக நின்றாள். பிள்ளைகளுக்கு கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்கிறார் பாத்தியா. இவன் வேலையும் போய் ஊழியத்துக்கும் போறான், ஊழிய காரியத்தில் ஈடுபடுற கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு செய்யற நன்மையை பாத்தியா. இப்படி சாட்சி சொல்லட்டும், இது நிமித்தம் உங்களுடைய நாமம் அல்லவா மகிமைப்படணும், உங்களுடைய நாமம் அல்லவா மகிமைப்படணும். அப்பா உங்க நாமம் உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில மகிமைப்பட வாழ்த்துக்கிறோம். ஆன்லைன்ல இணைந்திருக்கிற இந்த 30 நாட்கள் ஆண்டவரே இணைந்திருந்த ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. வல்ல கரத்தில் தாழ்த்துக்கிறோம். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தினுடைய பலனை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் காண கர்த்தர் ஆபிரகாம் உடனே இருந்து ஆசீர்வதித்து வந்தார் என்ற வார்த்தையின்படி கூட இருந்து பிளஸ் பண்ணுங்கப்பா. குறைவே இல்லாம நடத்துங்கப்பா. ஒவ்வொரு மாதமும் திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க மனதார அப்ப உடைய நாமத்தினால் உடைய பிள்ளைகளை வாழ்த்தி செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த 30 நாட்கள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒத்துழைத்தவங்க உண்டுப்பா ஆண்டவரே. சவுண்ட் ரூம்ல கேமரா ஆப்ரேட் பண்றதுல தம்பிங்க எல்லாம் ஆண்டவரே ஒத்துழைத்தாங்க. பிள்ளைகள் எல்லாம் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. டெய்லி இந்த பிரேயர் ஆண்டவர் ரிக்வஸ்ட் எல்லாம் கரெக்டா எடுத்தது ஆண்டவர். அருமையான சகோதரன் அந்த காரியத்துல உண்மையா செய்ய வச்சுங்க. அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. டெய்லி பிரேயர் டைம் 3 டீம் இருந்து ஜோம் பண்ண ஆண்டவர் நீங்க கிருபை செய்தீங்க ஆண்டவரே. எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. இதெல்லாம் நாங்க மறந்தாலும் நீங்க கணக்கில் வச்சிருக்கிறீங்கப்பா. நிறைவான நன்மைகளை கொடுத்து திருப்தியாக்குங்க. பார்க்கிங் ஏரியால நின்று அது போல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண தம்பிங்க சகோதரர்கள்லாம் உண்டுப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, குறைவில்லாம நடத்துங்க. பார்க்கிங் கிரவுண்டு ஆண்டவரே யூஸ் பண்றதுக்கு தந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் கத்திர ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் மேலும் கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது சமையல் செய்து கொண்டிருக்கிற அவங்களுக்காக ஸ்தோத்திரம் கத்திர ஆசீர்வதிங்க. இதை தொடர்ந்து இருக்கிற விருந்தை கத்திர ஆசீர்வதித்து தாங்க. எல்லாம் உமக்கு மகிமையா இருப்பதாக. உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க. மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். யாரும் வீட்டுக்கு